இது வந்து அரவாணியா பிறப்பான். ஆமா, கேதவானத்துல தகுதி இல்லாத ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய தர்மம் செய்தவனுக்கு ஏழு ஏழு ஜென்மத்திற்கு பாவத்தை கொடுக்குன்னு போட்டுக்கிறான். அதே மாதிரி தகுதியுள்ள ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய தர்மத்தை நீ கொடுக்கலைன்னா அது சூரிய உதயத்துக்கு அப்புறம் அந்த பொருள் வந்து என்னவாக வேண்டுமானாலும் சொல்ல முடியாதம்மா, அவ்வளவு தூரத்துக்கு மோசமான விளைவு ஏற்படுத்துமாமா. தினந்தோறும் முடிஞ்ச அளவுக்கு தர்மம் பண்ண முடிஞ்சா தர்மம் பண்ணுமாமா, ஆனா யாருக்கு பண்ணணும்? பாத்திரம் மருந்து பிச்சை போடணும் மாதிரி சொன்னாங்களா, அது எவ்வளவு உண்மையா இருக்குது. ஒவ்வொன்றையுமே வந்து அப்படியே நிறைய பரவி விட்டுக்கிறான், எதையுமே சும்மா இல்லை. அப்ப அவ்வளோ அவ்வளவு தூரத்துக்கு இருக்கும்போது இதெல்லாம் படிக்கிறப்ப தான் ஞாபகத்துக்குறப்போ தப்பு பண்ண முடியுமா முத? அப்போ இது வரைக்கும் உனக்கு இது வரைக்கும் இந்த கடவுள் வந்து பத்தி நான் திரும்ப பேச காரணம் தெரியுமா? சில பேர் ஞானப்பாதையில போனாலுமே ஓரளவுக்கு வந்து தெளிவுல போனாலுமே மறுபடியும் இந்த பத்து பந்த பாசில வந்து என்ன மாதிரி நிப்பாங்க. அப்ப நிக்கிறதுக்கு வந்து ஏன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இயல்பு, நிக்கவான். அப்ப நிக்கும் போது அவனுக்கு இந்த விஷயமும் தெரிஞ்சதுன்னா அவன் வந்து நிக்க மாட்டான். அப்ப என்ன கடமையோ அதை மட்டும் செய்ய ஆரம்பிப்பான். அப்ப மனசுல வலி இல்லாம இருக்கும், அப்பதான் அவன் தெளிவா போக முடியும். சரியா? அதனால அதுக்கான என்ன பண்ற, அவன் கூட்டி வச்சியா? அதனால வந்து எவனுமே என்ன பண்ணக்கூடாது, அதிகமா வந்து எதுமேலையும் பற்று வைக்கக்கூடாது. அப்ப ரோட்ல போகும்போது நீ வந்து யாருக்காவது பிச்சைக்காரங்களை பார்த்து காசு போட முடியும் மேல் ஃபீல் பண்ணுவ? அவன் என்ன சொல்றான், தர்மம் பண்ணும்போது புண்ணிய ஸ்தலங்களில் அவன் அப்போ இருக்கிறது பசுவை பற்றி சொல்றான். அப்போ ஆரம்பத்தில் நாராயணன் சொல்றாரு பசுவை பற்றி சொல்றாரு. ஏன்னா அப்போ பசு தான் சொல்லுவாங்க, இப்போ நிறைய தர்மம் கொடுக்குறாங்க. அப்போ பசு தர்மம் கொடுக்கும்போது நீ வந்து ஆயிரம் பசுக்களை ஏதோ ஒரு தர்மம் பண்ணுறதுக்குமே ஒரே ஒரு பசு வந்து புண்ணிய ஸ்தலத்தை தர்மம் பண்ணுறதுக்கும் வந்து அந்த ஆயிரம் பசுக்கு ஈக்குவலாயிருமாமா. சரியா? அப்படி வரும்போது நீ தர்மம் பண்ணக்கூடிய அந்த பசுவை வாங்கிட்டு போறவன் அந்த பசுவை சரியா பராமரிக்காம விட்டா பசுவை கொடுத்தவனுக்கு ஏழு ஜென்மத்துக்கு பாவங்கிறான். பசுவை வாங்கிட்டு போறவன் அந்த பசுவை வந்து வித்து அந்த காசை பங்கு போட்டு கொடுத்தான்னா அவன் கொடுத்தவனுக்கு ஏழு ஜென்மத்துக்கு பாவங்கிறான். பசுவை வாங்கிட்டு போறவன் கொஞ்ச நாள் பராமரிச்சு மாத்தி மாத்தி பாதி நாள் பராமரிக்காம விட்டா பசுவை கொடுத்தவனுக்கும் பசுவை வாங்கினவனுக்கும் பாவங்கிறான். அப்ப யார் அதிகமா துன்பப்படுறான்? கொடுக்கறவன் தான் துன்பப்படுறான். அப்ப கொடுக்காம இருந்த துன்பமே இல்லையா? ஒன்னு சரியா கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்கவே கூடாது. என்ன சொல்றான்னா, அன்போடு உணர்வோடு உன்னால் சிறிதளவு கொடுக்கப்பட்டாலும் அந்த தர்மமே உன்னுடைய புண்ணியத்தை காக்குங்கிறான். அதாவது தர்மம் தலைக்கணும் சொல்றாங்கல்ல, எந்த தர்மம் தலை காக்கணும், இந்த தர்மம் தான் அன்போடும் உணர்வோடும் எவனோட தர்மம் செய்யறானோ அந்த தர்மமே அவனை காப்பாத்துமாமா. இந்த கடமைக்காக செய்யறது, காசு இருக்குங்கிறதுக்காக செய்யறது, அன்பே இல்லாமல் விருப்பில் செய்யுது. ஒன்றும் இல்லை, நூறுரூவா இருக்கும், ஏதோ பார்த்தா மனசு கஷ்டமா இருக்குது, ஒரு ஃபீலிங்ல உணர்வுல என்ன பண்றேன், அப்படியே வந்து எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்றேன். அப்புறம் கொஞ்சம் ஒன்று அந்த காசு தேவைப்படுது உனக்கு, சே அதை வேற அங்கே கொடுத்துட்டோம், கொடுக்காம இருந்தால் கூட கண்டிப்பாக யூஸ் ஆகிருக்கும், நூறுரூவாய் கொடுத்துட்டோமே ஒரு பத்துரூவா கொடுத்துடலாமே அப்படின்னு யோசிச்சுன்னு வச்சுக்க, முடிஞ்சு போச்சு. கொடுத்ததுக்கு மேலே கிடைக்குமே, அதுக்கு உதாரணம் அப்பயே தெரியுதுல்லடா. நீ தகுதியெல்லாம் கொடுத்ததுனால தான் நூறுரூவா அப்புறம் போகும்போது உனக்கு கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை வருது, தேவைப்படுற மாதிரி வருது. புரியுதா புள்ளியா? சரியான தர்மத்தை பண்ணி வச்சுக்கோ, உனக்கு அந்த மாதிரி கேட்குற மாதிரி வருமா? வராதுல்ல. அப்போ சரியான தர்மத்தை வந்து பண்ணும். அப்படி சரியான தர்மத்தை பண்ணால் மட்டும்தான் உனக்கு இந்த மாதிரி தொல்லையெல்லாம் வராது. அப்போ சரியான தர்மத்தை பண்ணுறதுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை செய்யணும். சரியான தர்மத்தை நீ பண்ணிதுன்னு வச்சுக்கடா, உனக்கு வந்து ஏன் அந்த நூறுரூவா வந்து கஷ்டப்படுத்த போகுது? இப்போ நூறுரூவா கொடுத்துட்ற ஒருத்தனுக்கு
தகுதி இல்லைனு தர்மம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, போகிற வழியில் உனக்கு ஏன் அந்த 100 ரூபா தேவைப்பட போகுது? அப்போ அப்போ தேவைப்பட்டு கஷ்டப்பட்டு தான் அர்த்தம், தகுதி இல்லாதனு கொடுத்தது தான் அர்த்தம். அதனால் உன் பாக்கெட்டில் இனிமேல் 100 ரூபா இருந்துச்சுன்னா 1 ரூபா தான் கொடுத்துருந்துச்சுன்னா 1 ரூபாய் கொடுத்து கொடு. இப்போ அந்த மாதிரி தகுதி இல்லாதனு கொடுத்ததை பற்றி என் ட்ரெயினில் உனக்கே எனக்கு படிச்சுட்டு இருக்கும்போதே வந்துருச்சு ஒரு ரிசல்ட். என்னென்னா ஒரு அரவாணி வந்து தர்மம் கேட்க வந்துருவாங்கல்ல, அப்போ எனக்கு தலையை வந்து அவங்க தொட்டாங்கன்னு வச்சுக்கவே எனக்கு வலிக்கும். ஏன்னா தியானம் பண்ணுறதுனால எனக்கு தலையை வந்து தேவையில்லாத தகுதி இல்லாதவங்க சக்தி இல்லாதவங்க தொட்டாங்கன்னா தொட்டோடனே வலி எடுத்து வந்துடும். அன்றைக்கி படிச்சிருக்கும் போது யாரோ தலைமையில் கை வைக்கணும்னு டக்குன்னு தடுத்துட்டேன், திரும்பியே பார்க்கல, தலையில் கை வைக்காதீங்க அப்படின்ட்டேன். வச்சுட்டு கேட்டாங்க, சரி சொல்லிட்டு பாக்கெட் கை விட்டால் 2 ரூபா தான் வந்துச்சு, ஏன்னா மீது எல்லாம் 5 ரூபாயாக இருக்குது, அதெல்லாம் வந்து இங்கே மருந்து கொடுக்குறதுக்கு அதுக்குன்னு தேவைப்படுது, அதை எடுத்து கொடுக்க முடியாது என்னால். அப்போ பாக்கெட் 2 ரூபா வந்துச்சு, சரி 2 ரூபா எடுத்து கொடுத்தேன். அந்த அரவணி மாதிரி தூக்கி போட்டு போயிடுச்சு. அப்போ நான் தப்பிச்சுனா கொடுத்த தருமே எனக்கே திரும்பி வந்துச்சுல. யாசகம் கேட்குறவங்க கொடுப்பவர்கள் வந்து ஏதாவது அவமானப்படுத்தினா வேற, 2 ரூபா தான் கொடுக்கணும் தூக்கி போடுறாங்கன்னா அப்போ அவங்க தகுதியானவங்களா? அவங்க தகுதி இல்லாதவங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை. அதையும் மீறி வந்து நான் என்ன எனக்கு தோணுது, நான் புக்கை படிச்சுட்டே அந்த ஆர்வமாக படிச்சிருந்தேன். அவ்வளோ தூரம் உள்ளே இருக்கும்போது பாக்கெட்டில் எதுவுமே 10 ரூபாயெல்லாம் கிடையவே கிடையாது, 2 ரூபா கையில் கிடச்சிது, எடுத்து கொடுத்துட்டேன். எடுத்து கொடுத்த உடனே அது மாதிரி தூக்கி போட்டு போயிடுச்சு. நான் படித்து முடிக்கிற தூக்கி போட்டுச்சா, ஆஹா அப்போ இனிமேல் தகுதி இல்லாதவங்க நாம் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, உண்மையிலேயே கொடுக்க தோணுச்சா கொடுக்கலாம். எனக்கு லைவ் டெலிகாஸ்ட் தான் அதிகமாக இருந்து காமிக்கிறான், இனிமேல் அன்பு அவனுக்கு அதிகம். தர்மம் வாங்கினாலும் லைவ் டெலிகாஸ்ட் காமிச்சிட்டான் சரியா, தர்மம் கொடுத்தாலும் லைவ் டெலிகாஸ்ட் காமிச்சிட்டான், குருகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ட்ரெயினில் எப்படி இருக்குதுன்னு லைவ் டெலிகாஸ்ட் காமிச்சிட்டான், இந்த கருவ வந்து படித்தா வாழ்க்கையில் எப்படி மாற்ற விடுது லைவ் டெலிகாஸ்ட் காமிச்சிட்டான். அவ்வளோ அப்படியே இன்ப இறைவன் வந்து அன்பு வச்சா கூடையே இருப்பாருங்கிறதுக்கு யான் ஒருவன் உதாரணம். இது மாதிரி தான் எல்லாத்துக்குமே இருக்கும், எல்லாரும் உணர்ந்து பார்த்தாங்கன்னா எல்லா கூட இறைவனுக்கு தெரியும். அப்போது அந்த இப்போ யாசகம் கேட்குறவங்க என்ன பண்ணோம், யார் எது வந்து அன்பாக கொடுக்குறாங்களோ அதை வந்து அன்போடு வாங்கிட்டு போகிறது தான் முக்கியம். இப்போ 2 ரூபா இல்லாமல் ட்ரெயின் டிக்கெட்டு வந்து 175 ரூபா, 173 ரூபா தான் இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னால் டிக்கெட் கொடுப்பானா? அப்போ 2 ரூபா எப்படி அவன் தூக்கி போடலாம்? ஒரு டீ கடையில் போய் 2 ரூபா இல்லை 8 ரூபா தான் கொடுக்குறானா டீ கொடுப்பானா? பஸ்ஸில் ஏறி 1 ரூபா இல்லைப்பான்னு சொன்னால் விடுவானா? 1 ரூபா சாக்லேட் சும்மா கொடுறா கடைக்காரங்கிட்ட காசு இல்லைனா இவன் கடைக்காரன் கொடுப்பானா? அப்போ நான் 2 ரூபா கொடுத்தப்ப நீ தூக்கி போடுறையே, அப்போ நீ தகுதியானவனா? கிடையவே கிடையாது. அப்போ இனிமேல் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதை மீறி யாராவது அன்பாக அவனுக்கு பார்க்கவும் அதே அரவணைக்கு கொடுக்க வேணும்னு சொல்லலை, அதே மாதிரி அவனுக்கு கொடுக்குன்னு தோணுதா அவங்ககிட்ட அன்பாக வந்து இந்த மாதிரி தான் 100 ரூபா இருக்கும்போது 10 ரூபா கொடுக்குன்னு தோணுது, 90 ரூபா உனக்கு தேவை இருக்குதுன்னா எடுத்து வச்சுக்கோ தப்பு இல்லை. ராஜேஷ் சொன்னார்ல இந்த 200 ரூபாய் கொடுக்க முடியாது, 200 ரூபா எனக்கு வேணும், லைட் டெலிகாஸ் அங்கேயும் வருதா, 200 ரூபா எனக்கு வேணும், டேய் 800 ரூபா எனக்கு வேணாண்டா, ட்ரெஸ் எடுக்க நான் வேணால் காசு போட்டுக்கிறேன் நீ வச்சுக்கிட்டாங்கிறேன், இல்லை இல்லை 200 ரூபா எனக்கு வேணும், இதுதான் என்கிட்ட இருக்குது, இதுதான் செலவுக்கு நாளைக்கு, எனக்கு 200 ரூபா வேணும் அப்படிங்கிறது. அப்போ தனக்கு வேணுங்கிறத எடுத்து வச்சுட்டு தர்மம் பண்ணுறது தப்பு இல்லை, அதைத்தான் சொல்லுவாங்க தனக்கு மிஞ்சி தான், அதான் தனக்கு மிஞ்சி தான் தானம் தர்மம் சொல்லுவாங்கல்ல. அதை குரு எப்படி லைட் டெலிகாஸ் காமிக்கிறாங்க? அப்போ எல்லா பக்கம் கருடு பிராணம் இருக்கா இல்லையா? அப்போ எவன் ஒருத்தன் அந்த இறைத்தன்மையில் வந்து முழுமையாக தன்னை அர்ப்பணித்து சரணடைஞ்சு போகிறானோ அவனுக்கு இறைவன் எப்போதுமே சாட்சி பொருளாக இருக்கிறான்னு அர்த்தம். காட்சி பொருள்னா வந்து பார்த்தீங்கன்னா காட்சி மறைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஆனால் சாட்சி மறையவே மறையாது, இதுதான் அதுன்னு சொல்லக்கூடியது. அந்த பாதையை அப்படி காமிக்கும்போது அந்த சாட்சியாக இருக்கும்போது நீ அதையே பிடிச்சிட்டு போகணும். ஒவ்வொரு மனுஷனும் வந்து எதுக்காக நாராயணன் கருடு கேட்குறாரு, எதுக்காக வந்து ஒரு மனிதன் இறப்பதை வந்து மகன்கள் இருந்து செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. மனிதன் வந்து இந்த உலகத்தில் வாழும்போது அவன் இறைவனை பார்க்கறதுக்காக சொர்க்கத்தடைவதற்கான வேலையை செய்யறதுக்காக பிறந்திருக்கிறான், ஆனால் வாழும்போது ஒரு மனிதன் இறக்குங்கிறதையே அவன் மறந்துடுறான், அதனால தான் இறக்கும்போது அந்த சடங்கை வந்து அவன் முழுசாக செய்யணும்னு அவன் கட்டாயமாக உருவாக்கப்பட்டிருக்குது. ஏமான்னு ஒருத்தர் இருக்கிறான், அந்த மாதிரி இருக்கும்போது இந்த உலகத்தை விட்டு நான் உடம்பு வந்து தனியாக கூட்டத்தோடு வரல, தனியாக வந்து தனியாகவே இந்த உயிர் போகுதுன்னு அவனுக்கு தெரியணும்.
அப்படிங்கிறதுக்காக தான் மரணத்தை வந்து இருக்கும்போது மரணத்தப்ப எல்லாத்தையுமே நிக்க வச்சு பார்க்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த உலகத்துல வந்து வாழும்போது மனைவி மக்கள் சொத்து பத்து வீடு சொந்தம் பந்தம் காசு பணம் வண்டி வாகனம் எல்லாத்தையும் இருந்தாலுமே அவன் வந்து அந்த உடம்பை விட்டு வெளியே போன உடனேவும் அத்தனையுமே ஒரு வெளியே போறத வந்து அந்த அந்த ஆத்மா பார்க்குமாமா. ஆனா அப்ப பார்த்து என்ன பண்றதுன்னு கேட்காரு, இன்னொருத்தருக்கு போயிடும். அவன் புலம்பி அந்த உயிரற்ற உடல் வந்து புலம்பி அழுமாமா. சரியா, கொஞ்ச நேரத்துக்கு வந்து சொந்தக்காரங்க அழுவாங்களாமா, அழுததுக்கு அப்புறம் வந்து எரிச்சிட்டு வந்து அவங்க வெளியே அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. சரியா, இப்படி வாழக்கூடிய வாழ்க்கைக்காக இவன் வந்து பல பேர்த்திட்ட பொய் சொல்றான், பல பேரை வஞ்சிக்கிறான், பல பேரை வந்து நீதிக்கு புறம்பா வந்து கொல்லவும் செய்கிறான். இதெல்லாம் தேவையா? அதனாலதான் மரணத்தை பத்தி முக்கியம் மனசு தெரிஞ்சுக்கணுங்கிறார். எப்படி நம்ம ஆளுக வயசானதுக்கு அப்புறம் அடிபட்டாலுமே இன்னும் அதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து எங்க அம்மாட்ட போய் சொல்றேன்மா, இந்த மாதிரி எல்லாம் கடவுள் எழுதியிருக்காங்கம்மா, அதனால ஒரு சில நேரம் நீங்க இறைவனை வேண்டி உட்காருங்கம்மா, உங்களுக்கே தெரியாம நீங்க ஏதாவது செய்யறது மூலமா பாவம் வந்துட போதுமா அப்படின்னா, அப்படியான இறைவன் பாவம் கொடுத்தா பரவாயில்ல நாட்டுக்கு அனுபவிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்றது கேளு, இது ஏன் சொல்ல வரேன்னு கேட்டுக்கோ. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு வந்து அறியாமல் இருக்கிறாங்க, அவங்க கர்மா விட மாட்டேங்குது அவங்க. அதான் சொல்றேன், பாவமோ புண்ணியமோ ஒருவன் செய்த கர்ம வினியின் பலனை அவன் மட்டுமே அனுபவிக்கணும்னு போட்டிருக்கிறேன். யார் காப்பாற்றுவாங்களாம் அந்த கர்மங்களில் இருந்து? எவன் ஒருவனுக்கு புத்திரன் பிறக்கின்றானோ அவனே தந்தையும் தாயும் கர்மங்களிலிருந்து காப்பாற்றுவானாமா. அப்படி புத்திரர்கள் பிறந்தும் அந்த தீர்த்துக்க முடியாதவங்களை என்ன பண்ண முடியும்? தாய் தந்தை செய்த தவறு எல்லாத்தையுமே வந்து பிள்ளைக்கு போய் செய்ய சொல்றாங்க பாத்தியா, அது இங்கே சேருது. பிள்ளை வந்து இந்த உண்மையெல்லாம் புரிஞ்சு தாய் தந்தையிற்காக வந்து இறங்கி சில வேலையை செய்கிறான். அப்படி செய்கிறதன் மூலமாக தான் அந்த தாய் தந்தையை வந்து தப்பிக்கிறாங்க. சரியா, அப்போது கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு மனிதனும் புத்திரனை பெற்றுக்கணுங்கிறார். புத்திரனை பெற்றுக்காதவனுக்கு சொர்க்கமே இல்லைங்கிறார். மறுபடியும் பிறந்து மறுபடியும் புத்திரனை பெற்றுக்கணுமாமா. உடனே கருடன் கேட்குறாரு, புத்திரனை பெற்றுக்கலைன்னா அப்போ என்ன பண்ணுறது, புத்திரனே இல்லாமல் சேர்ந்துருப்பாங்கல்ல அப்படிங்கிறப்போ, அப்போ அவனுடைய பிள்ளைகளுடைய மகன்கள், அதாவது மகளுடைய மகன் இருக்கான் பற்றியா பேரன், அவன் வந்து செய்யணுமாமா கடைசி நேரத்து கர்மத்தை. கருடன் கேட்குறாரு, அவங்களும் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. அப்போ மனைவி செய்யணும் அப்படிங்கிறாரு. மனைவியும் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. அப்போ சகோதரன் செய்யணும் அப்படிங்கிறாரு. சகோதரன் இல்லைன்னா வேற வழி இல்லை, மோச்சு வர முடியாதுன்னு சொல்றாரு. அப்புறமும் கருடன் வந்து என்ன சொல்றாருன்னா, மனசு கேட்காம அந்த மாதிரி இல்லாத என்ன பண்ண முடியும்னா, எவன் ஒருவன் தான தர்மங்களை முழுமையான நம்பிக்கையோட சிரத்தையோட செய்யறானோ அன்போட செய்யறானோ அவனுக்கு முழுமையான விடுதலையும் மோட்சமும் கிடைக்குங்கிறாரு. அப்ப எவ்வளவு தூரத்துக்கு பாத்துக்க மோட்சம் கிடைக்குது, எவ்வளவு பண்ணும் பாரு. முத வந்து புத்திரம் பிறக்கணும், அப்போ இல்லறதுக்கு அப்புறம் துறவுறோம் சொன்னாங்களா, உண்மையாகுதா? நம்ம ஆளுக்கு சன்னியாசம் போட்டு மொட்டை அடி சொன்னா என்ன பண்றது? மொட்டை அடிச்சுக்கோ சன்னியாசம் போய்க்குன்னு சொன்னா. அப்போ எதாவது இந்த உடலுக்கு தேவையான பசியை தீர்க்கணும், நீ வாழ்றதுக்கு தேவையான கடமையை தீர்க்கணும், எல்லாத்தையும் பண்ணணும். நீ அப்படி இல்லை அப்படின்னா நீ என்ன பண்ணும், தான தர்மம் பண்றதையும் வேலையை வச்சிருக்கணும். ஒருவன் திறமைசாலியாகவும் பணக்காரனாகவும் பிறக்கணும்னா உன் ஜென்மத்தில் பயங்கரமான புண்ணிய மனிதமாமா. அப்படி செய்தவன் அந்த பொருளையும் பணத்தையும் வச்சு இப்போது தான தர்மம் மட்டுமே பண்ணுமாமா. அதை மட்டுமே செய்யணும், தன்னுடைய பணம் எல்லாத்தையுமே வந்து மற்றவங்களுக்காக கொடுத்து வாழணும்னு. அப்போ என்ன பண்ணுவேன்? அப்படி சொல்லாதடா, நீ வந்து உன் கடமையை செய், செஞ்சு உனக்கு எது கிடைக்குதோ அதை அனுபவி அடுத்தடுத்த முயற்சிக்கெல்லாம் பண்ணு. ஆனால் அந்த பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே உன் வேலையாக வந்திருக்க வேணாங்கிறாரு. அதாவது ராஜேஷ் சொல்கிறாரு, டே அப்போ ஏழையாக இருக்கிறவன்லாம் அப்படின்னாரு, ஏழையாக இருக்கிறவன்லாம் பாவம் நிதன் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னேன். டே அப்போ நான் என்னடா பாவம் பண்ணேன், என்கிட்ட கையில் காசே இல்லையே அப்படின்னாரு. சொல்லு, நான் என்னடா பாவம் பண்ணேன், என் கையில் காசே இல்லையாரு.
நண்பா, நீ வந்து பரமாத்மா. பரமாத்மாவுக்கு இந்த உலகமே சொத்து. நீ ஒவ்வொரு நாளும் உதயசூரியன் எனக்கு தந்துறீங்க, அது சைலண்டா கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படி பேரு. அதை நான் கண் கூட பார்த்துட்டு இருக்கிறேன்டா, அதனால எனக்கு தெரியும். இது கூட ஒரு உபதேசம் தாண்டா. எப்போ எப்படி கையில காசே இல்லாத பாவம் பண்ணு சொல்றேன் பாத்தியா, அப்ப கையில காசே இல்லாத எல்லாத்தையுமே பாவின்னு நினைச்சிடாதுங்கிறார் ராஜசேகர். புரியுதா? அப்ப கையில காசே இல்லைன்னா ஒரு பாவி நீ முடிவு பண்ணி புத்தகத்தில் படிச்சு வச்சு. ஞானத்தின் பாதையில் போறவனுக்கும் பரமாத்மா பாதையில் போறவனுக்கும் பரமாத்மா ஆனவனுக்கும் அவதாரத்துக்கும் கையில காசு இருக்காது, தர்மம் பண்ணவனுக்கும் கையில காசு இருக்காது. அதனால வந்து அப்போ கையில காசு இல்லைன்னா பாவம் பண்ணணும்னு முடிவு பண்ணிடாத, இதுதான் விஷயம். அப்போ பணம் வச்சிருக்கவனெலாம் புண்ணியம் பண்ணணும்னு இல்லை இல்லை. ஏன்னா இப்போ வந்து பிறந்து சில பேர் பாவம் பண்ணி மனம் சேர்த்து வைப்பான், பிறக்கும் போதே பணத்தோட இப்போ புண்ணியமாக பிறக்கிறவனும் இருப்பான். ஆனால் ஏதோ ஒரு புண்ணியத்தினால தான் அவனுக்கு வந்து வசதி கிடைக்கும். ஆமாம், ஆனால் வசதியே கிடைக்காம ஞானம் கிடைக்கிறவன் தான் பெரிய புண்ணியவான். ஆமா ஆமாண்டா, அப்ப ஞானம் கிடைச்சு அவன் வந்து ஞானத்துல பாதையில் போகும்போது அவனுக்கு எல்லாம் கிடைக்கும் போது என்ன பண்ணுவான், அவன் எதுமேலயும் பற்று வச்சிருக்க மாட்டான். அவனுக்கு கிடைச்சே தான் இருக்கும் பிற்காலத்துல, அவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதான் கொடுத்துக்கிட்டே இருப்பான், வந்துகிட்டே கொடுத்துக்கிட்டே இருப்பான். இவனுக்கு என்ன வரப்போகுது, இவனுக்கு எப்படியும் கிடைக்கும். அவன் ஞானம் கிடைச்சிச்சுன்னா பின்னாடி எப்ப தேவையோ அப்ப பேங்க் லாட்டர்ல கையில காசு வருது வைங்க, அப்ப வந்து யாராச்சும் இந்த மாதிரி கஷ்டம் என்ன அதேதான் என்ன தெரிஞ்சுக்கலாம், வாழ்வது எப்படி தெரிஞ்சுக்கலாம், வருத்தம் இல்லாம அந்த உலகத்துல எப்படி வாழ்றது, இறைவனை போய் அடையிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும், நம்ம சுத்தி இருக்கவங்க இப்படி பண்றாங்களே அப்படி பண்றாங்களே பேசுறது, இது எல்லாத்தையும் இருக்கலாம். அப்போ திரும்ப திரும்ப கருடபுராணத்தை பேசுறதுனால ஒரு மனிதனுக்கு திரும்ப திரும்ப நாராயணன் கொடுக்க நினைச்ச அந்த ஞானம் வந்து கிடைச்சிருக்கு. நாராயணன் யாரு, கருடன் யாரு, இதெல்லாம் தெரியும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது நடக்கிற விஷயம் மெய்ப்பொருளில் வந்துடும். அவன் வாழ்ந்துருக்காங்களான் கேட்டால் சக்தி லோகத்தில் அவங்க வாழ்ந்துருக்குறாங்க, சக்தி லோகம் இல்லை அதப்போ எங்கே இருக்கிறாங்க, உனக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ உனக்குள்ளே இருந்து உனக்காகவே பதில் சொல்லி உனக்காகவே உன்னை வழி நடத்துறாங்க, அவ்வளோதான். இப்போ போய் நாராயணன் ஒன்று மாதிரி சொல்லுவாங்க, இப்போ நாராயணை கூப்பிடு, கருடனை கூப்பிடுமா, எங்கேயோ கூப்பிடுவோம் நீயே, உனக்குள்ள இருக்க தெய்வத்தையே உன்னால கூப்பிட முடியல, நீ வாழும்போது என்ன வாழன்னு தெரியல. முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இப்ப சர்வாதிகாரம் பண்ணி ஒண்ணுமே இல்லாம காணாம போனவங்க கூட இருந்தவங்களே வந்து என்ன பண்றாங்க, மறுபடியும் அதே தப்பு பண்றாங்க, அதோட கொடுமையை தப்பு பண்றாங்க. அப்ப என்ன பண்ணுவ சொல்லு. அப்ப தானம் கொடுத்தவன் 7 தலைமுறைக்கு நீண்ட காலம் நரகத்தில் கிடந்து திரும்ப போடுவான்னு சொல்றானே, பசுவை தானம் செஞ்சு பராமரிக்காம விட்டு சிறிது நாட்டில் வெவ்வேறு நபர்களும் கொடுத்து பராமரிக்க சொல்வது, அதனை விற்று எல்லாத்துக்கும் கிடைக்கிற பணத்தை பலருக்கு பங்கு போட்டு கொள்வது, ஒரு பசுவை பலருக்கு தானம் செய்வது, ஒரு பசுவை வாங்கி தானம் இந்த இத்தனை இத்தனை கொடுத்து பசுவை தானம் செய்வது, அப்படி செய்யறவன் வந்து பார்த்தீங்கன்னா 7 தலைமுறைக்கு நீண்ட கால நரகத்தில் கிடப்பானாமா. ஏண்டா அந்த தானத்தை பண்ணோம், சரியா? அப்போ நல்ல விஷயத்து நல்லதா செய்யணும் அப்படிங்கிறாரு. அப்ப யார் யாரு சாதுவா இருக்கிறாங்க, யார் யாரு புண்ணியமா இருக்கிறாங்க, அவங்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தேவையானது என்னவோ அதை மட்டும் நீ செஞ்சினா போதும். உன்னுடைய தகுதி தகுதியுடைய ஒருவனுக்கு தானம் செய்வது, பெருஞ்செல்வன் ஒருவன் இறந்த பிறகு அவனது புத்திரர்கள் தாம் தந்தை நற்கதிகா பக்தி சிரத்தையோடும் மனத்துயோடும் செய்கின்ற கிருத்தியங்களை விட மேலானதாமா. சரியா, தகுதி ஒருவனுக்கு தானம் செய்வது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு பயங்கரமான புண்ணியங்கிறான். அது என்ன சொல்லி எப்படி சொல்றான், தகுதி ஒருவனுக்கு அவன் வாழும் காலத்திலேயே மிகச்சிறிய அளவிலான பொருளை
பெருசாலாம் சொல்லல, மிகச்சிறிய 2 ரூபா கொடுத்தாலும் பரவாயில்ல, நீ தகுதி ஒன்று கொடு அப்படிங்கிறான். அதுதான் தான தர்மம் மாமா, அதுதான் தலை காக்கு மாமா. அதை விட்டு போட்டு ஊருக்கு அயோக்கிய பொருளாக தானம் கொடுத்துட்டு எனக்கு காக்கு காக்க நான் எப்படி காக்கும்? அப்படித்தான் ஒருத்தர் நான் கொடுத்தேன், ஒரு துரோகி ஏமாத்துறவனுக்கு இடம் வாங்கி தருவான் இடம் வாங்கி தருவான் சொல்லி போட்டு கேட்கும் போதெல்லாம் அவனுக்கு அவன் கஷ்டப்படுறா இவ்வளோ கஷ்டப்படும் கொடுத்துட்டே இருந்தேன். கடைசியில் எனக்கு மொத்தமாக வந்து ஏமாத்திட்டு போயிட்டான். ஏன்னா அவன் தகுதி இல்லாதவன், அவன்கிட்ட காசு கொடுத்தா வருமா? ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், எவ்ரி திங் இஸ் ஹேப்பன் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கடுப்புராணத்தில் படித்தோம்னா கிட்டத்தட்ட 99% என் வாழ்க்கையில் இப்போயே நடந்திருக்குது. ஆமாண்டா, அடிப்படம் படிக்க 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 வந்து வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்து நடந்ததெல்லாம் ஞாபகப்படுத்துறா. சின்ன வயசுலேருந்து எங்கள் தாய் தந்தையர், அதுக்கப்புறம் சொந்தக்காரங்களில் நடந்தது, அப்படி அது போக வந்து பார்த்தீங்கன்னா நான் படிக்கும் போது நடந்தது, ஸ்கூல் நடந்தது, அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு காசு இருக்கும்போது நான் போட்ட ஆட்டம், அதனால வந்து மற்றவங்க கொடுத்தது எல்லாம் ஞாபகப்படுது இல்லை. அது நடந்தது என்ன, தன்னை என்ன, பலன் என்னெல்லாம் தெரியுது இல்லை. அப்போ தெரியும் போது எப்படி வந்து இதை ஏற்றுக்க முடியாமல் இருக்கும்? எவனுமே அந்த மாதிரி பார்க்குறதே, ஒரு புத்தகத்தை படிக்கும் எப்படி சொல்கிறான், உன் வாழ்க்கையோட இணைத்து பார், புத்தகமே முதல் ஆசான்னு சொல்கிறான், முதல் குருங்கிறான். எவன் அந்த மாதிரி படிக்கிறான், சும்மா மேலோட்ட மாதிரி படிக்கிறான். ம், அப்போ தான தர்மங்களை சரியான முறையில் எவன் ஒருத்தர் செய்கிறானோ அவனுக்கு வந்து மரணத்துக்கு பின்னாடி ஏற்படக்கூடிய பசி தாகம் அப்படிங்கிற துன்பத்திலேருந்து விலக்கு வந்துருமாமா. மரணத்துக்கு பின்னாடி பசியும் தாகமும் அவ்வளோ எடுக்குமாமாண்டா. ஆ, அது ரொம்ப துன்பம் இல்லை உனக்கு? அதுக்கு வந்து இந்த மாதிரி சொல்றாங்களே, சடங்கு சொல்றாங்களே, அந்த சடங்கு மூலமா கொடுக்கறத மட்டும் தான் எடுத்துக்க முடியுமாமா. நீ அழைக்காமல் விழுந்து உன்ன போறாங்க பாத்தியா, அந்த மாதிரி போறவங்களா காக்காவை பொறப்பானாமா. அது எங்கேயாவது சாப்பாடு போடுறாங்கன்னா அப்படியே போய் சாப்பிட்டுக்காம கூப்பிடாம கூப்பிடாம போய் அவங்கெல்லாம் காக்காவை காக்காவை பொறப்பானாமா. ஏன்னா காக்கா கூப்பிடாம வருமா? இப்போ எப்பயுமே காக்கா கூப்பிட்டாதான் வரும். ஏன்னா அழைக்காம போனதுனால தண்டனை அப்படி கிடைச்சி அவன் கூப்பிட்டாதான் வர்ற மாதிரி பிறவியா படிச்சிருவானாமா. அதுக்கப்புறம் கூப்பிட்டாதான் வந்து சாப்பாடு கிடைக்குமாமா. அதுக்கப்புறம் வந்து அதுவும் கூப்பிடுமாமா, எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் சாப்பாடு சாப்பிடும். ஒன்று நாம கூப்பிடுவோம், அடுத்து காக்கா கூப்பிடும் நம்மள, நான் வந்துட்டேன்னு சொல்லி. அப்போ நம்ம எட்டி பார்த்து நம்ம உள்ள கொஞ்சம் சொல்லுவோம், காக்கா கத்துறோன்னு எல்லாருமே சொல்லுவாங்க, காக்கா வந்துச்சு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அப்போ சொல்லும் போது தான் அழைப்பு, அதுக்கப்புறம் தான் சாப்பிடும். பார்த்துக்க, அழைக்காம இதுக்கெல்லாமான் இருக்கும் சாப்பிட்டு. அதாவது அதுலேயும் வந்து எப்படி சொல்கிறான், நீ உனக்கு உணவே கிடைக்கல, அப்போ போய் எடுத்துக்கிட்டனா ஏற்கனவே நீ கர்மத்தில் தான் இருக்கிற, அந்த மாதிரி கீழான பிற பிறக்கிறதுக்கும் நீ பண்ண பாவத்தில் தான் அப்படி பிறப்பியாமா, சாப்பாடு கிடைக்காம தண்ணி கிடைக்காமல் பிறப்பாங்களாமா. அப்போ எடுத்துக்கிறது வேற, அது பண்ண கர்மத்துக்காக போடுறது. உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, தெரியாமல் பண்ணுற, இனிமேல் தெரிஞ்சு பண்ண, தெரியாம பண்ணதுக்கு, ஆமாம் தெரியாம பண்ணுறதுக்கு கொஞ்சம் பாவம் கம்மி. தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கவேன், தெரிஞ்சதுக்கப்புறமும் கையில் காசு இருக்குது, ஆ அங்கே போகிறான்டா அங்கே போய் சாப்பிடுவான், ஏ இங்கே போகிறான்டா போய் சாப்பிடுவான் அப்படின்னு போனால் அவன் காக்காயே போடணும். அப்போ அன்னதானம் போடுறாங்கன்னா 100 பேர் கலவு சொன்னால் 100 பேர் வயசுக்கு நிற்கலாம், நம்மளை கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சா சாப்பிட்லாம், இல்லைன்னா போயிட்டே இருக்க வேண்டியதான். ஊசி போட ஊசி போனதை சாப்பிட்டவன் புதுவாக பிறப்பானாமா. சரியா, கையில் காசு வந்து ஊசி போனதையாக சாப்பிட்றான் பார்த்தியா, கையில் காசு வச்சுக்கிட்டு வாங்கி சாப்பிட முடியும் அவனால், முடியாமல் சாப்பிட்றோம் ஏற்கனவே கர்மா பண்ணவன், முடிஞ்சும் கர்மா பண்ணதுனால தான் அவன் சாப்பிட்றான். இருந்தாலும் அந்த முடிஞ்சும் அவன் வந்து அந்த கர்மா வெள்ளைனா அவன் வந்து புழுவாக பிறப்பானாமா. ஏன்னா அது ஊசி போனதானே புழு இருக்கும். அப்போ புத்திரன் இருந்தும் தான தர்மம் பண்ணலன்னு வச்சுக்கவன் அவன் இருக்கதை அடைய மாட்டானா. சில பேர் புள்ள பத்துட்டாங்கன்னா புள்ளைக்கு அவங்க சேர்த்து வச்சு யாரும் கொடுக்க மாட்டாங்கல்ல, அவங்களே இறந்ததுக்கு அப்புறம் நற்கதையை அடைய மாட்டாங்களாம். ஐயா இருக்காரு, என்னைக்காவது பையனுக்கு சொல்லி போட்டு மொத்தம் எடுத்து வச்சிருக்காரா? அதான்டா சாட்சி, அவனுக்கு தேவைன்னா அவனுக்கு வந்துடும். சொல்ல
அதுதான் சொல்றேன். அப்போ இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை வந்து, இந்த மாதிரி ஒரு யோகி இருக்கிறத வந்து சொல்லி இந்த உலகத்துக்கு சொன்னாலே வரமாட்டாங்க. அதனால கருடபாணத்தை வச்சு பேசும்போதாவது, கருடபாணத்தை வச்சு பேசும்போதுலாம் ராஜசேன் யாருக்கு வந்துடுறாரு. அதனால அவரை பத்தி இப்படியாவது சொல்லி பார்ப்போம். விவேகானந்தர் பத்தி இப்ப ஏன்டா பேசணும், என்னன்னு கேளு முதல்ல. விவேகானந்தர் வந்து 30 மதத்துல பிறந்து ஞானத்தை அடைஞ்சு பல கடவுளை பார்க்க முடியுமான்னு முதல்ல கேள்வி எழுப்பி ராமகிருஷ்ணன் கிட்ட கேட்டு அவர் வந்து கடவுளை பார்க்க முடியும் அந்த காலம் போதுல. அதாவது தியானம் வந்து ஒரு சின்ன வயசுலயே அது தியானம் வந்து பண்ண முடியும், ஆழ்ந்து தியானம் பண்ண முடியும், தியானம் பண்ணாதான் கடவுளையே பார்க்க முடியும்னு சொல்லி புரோத்தனவராமா அவர் துறவியா வாழ்ந்து அவர் இது சேர்த்துட்டு எல்லா பக்கமும் போயிட்டு அவர் கடைசியில எப்படி இறந்தாரு, அவர் எப்படி இறந்தாரு அது தெரியலண்ணா. அவர் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செய்யல. எப்போதுமே இல்லறம் தொடாதவனுக்கு ஆயகலை 64 முழுமையான ஞானமும் கிடைக்காது. ஆஞ்சநேயருக்கு வந்து கல்யாணம் ஆனதா சொல்லி ஒரு சொல்லுவாங்க, சூரியனுடைய மகளை வந்து திருமணம் செய்துக்கிட்டதா சொல்லுவாங்க. அது ஐயாட்ட சொன்னேன், வைத்திய ஏற்பாடுகள் சும்மா சொல்லிருப்பானுங்க அப்படின்னாரு. இல்லடா அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, நானும் பார்த்தேன், வரலாறு அப்படி சொல்லப்பட்டிருக்குது. ஆயகலைக்கு 64 கத்துக்கிறதுக்காக சூரிய பகவான் போய் நிற்கும் போது சூரிய பகவான் வந்து இது மாதிரி நீ வந்து திருமணம் பண்ணிட்டா தான் முடியும்னு சொன்ன உடனே செடியில் போட்டு சூரிய பகவானுடைய மகளை வந்து அவர் திருமணம் பண்ணிட்டாரு, அவர் வந்து ஞானம் சொல்லி சொல்லுவாங்களாமா. அவர் பேர், அந்த பெண்ணுடைய பேர் ஞாபகத்தில் வரல, அந்த தெய்வத்தோட பேரு அந்த மாதிரி ஞானத்தை திருமணம் பண்ணிட்டாரா மாட்டா அப்படின்னு. அதான் அதெல்லாம் தெரியாத சொல்லி வச்சுருக்காங்கல்ல ஞானம் சொல்லி அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லிட்டு அவர் விளக்கம் கொடுத்தார். என்ன கொடுத்தாருனா, சொன்னது உண்மைதான், ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து சூரிய பகவானே, நான் குருவே, நான் உங்களுக்கு சத்திய வாக்கு கொடுக்குறேன், நான் திருமணம் செய்து கொள்கிறேன், சக்தி லோகத்தில் நான் வருகின்ற பொழுது திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சத்திய வாக்கு கொடுத்தாராமா. இப்போது நான் பிரம்மச்சாரியா தான் இருக்க முடியும், நான் சக்தி லோகத்துக்கு வரும்போது திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி சத்திய வாக்கு கொடுத்ததுனால, அவர் சத்திய வாக்கு கொடுத்தாலே என்ன அர்த்தம், வாக்கு கொடுத்தாலே வந்து முடிஞ்ச மாதிரி தான். அதுலயும் சத்திய வாக்கு கொடுத்ததுனால அது திருமணம் நடந்த மாதிரி கணக்கு வச்சு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த லோகத்துல அவருக்கு திருமணம் ஆகல, சக்தி லோகத்துல தான் ஆக போகுது. எப்படி சூப்பரா எல்லாத்துக்கும் போய் சேரட்டும். ஏன்னா வெளியெல்லாம் சும்மா வந்து பேசிக்கிறாங்க, அதனால ரெக்கார்ட்ல போட்டுக்கிறேன். எத்தனை பேர் இதை வந்து கேட்பேன், இது வந்து எப்படியும் ஒரு மணி நேரத்துக்கு மேல போகும். எனக்கு ஒன்றும் ஒரு மணி நேரம் உட்காந்து பொறுமையா பார்க்க மாட்டான். நான் பல ரகசிய தைரியமா சொல்லிட்டு இருக்கிறேன், ஏன்னா எவனும் ஒரு மணி உட்காந்து வீடியோ பாக்குறது இல்லை. பரமாத்மா போக வைக்க முடியாது. அதான் சொல்ல, ஆறாவது சக்கரம் சொல்றேன், ஆறாவது சக்கரமே ஆஞ்சநேயர் சொல்லியாச்சு, இது நெத்தி சக்கரம். நெத்தி சக்கரத்துக்கு மேல தலைக்கு போனா யாரு வேணும், அப்ப ஆறாவது சக்கரம் ஆஞ்சநேயர் தானே தேவை. தலைக்கு மேல போடுறதானே பரமாத்மா, அப்ப தலைக்கு மேல சிரசே பிரதானம் வரும்போது யார் நிப்பாங்க, ஆஞ்சநேயர் தான் நிக்கிறாரு. அப்புறம் என்ன அதுலயும் இது ஒன்னதான வேலை செய்யுது. ஏ எங்க போய் சுத்தி வந்தாலும் ஒரே பதில் தாண்டா வரும். எனக்கு நேரம் கிடைச்சதுன்னு வச்சுக்கவேன், இந்த மாதிரி இப்படி எல்லா புஸ்தத்தையும் எடுத்து வச்சு படிச்சுட்டு குரானு பைபிள் எல்லாத்தையும் கூட படிச்சுட்டு அதுக்குரிய நல்ல நல்ல விஷயங்களை மட்டும் இணைச்சு மக்கள்கிட்ட சொல்லாமான்னு பாக்கேன். ஜாதி மதம் பேதம் அதெல்லாம் இல்லாம இறைவனை பிடிக்கிறது பாத்துக்கோ. ஏன்னா எப்படி இந்த உலகம் அழியதான் போகுது,
அது அழியதான் போகுது. எப்படி ஒரு மனிதனுக்கு ஒரு இறப்புங்கிறது உறுதியோ, அது மாதிரி ஒரு லிமிட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என்ன ஆகும்னா, ஒரு இயக்கம்ங்கிறது மறுசுழற்சிக்கு போகிறதுக்கு அழிதான் போகும், அழிவு வராமல் அடுத்த இயக்கத்துக்கு போகாது. சரியா? அப்போ நீ வந்து என்ன பண்ணும், அந்த அழிவுல இருந்து நல்ல கதையை போய் அடையிறதுக்கான வேலையை, இறைவன் கதையை அடையிறதுக்கான வேலையை பண்ணும். அதுக்கு சில விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பண்ணுற வேலையை தான் செய்யணுமே ஒழிய, இப்பயும் பத்து வச்சுக்கிட்டு நான் இதைத்தான் பண்ணுவேன் அதைத்தான் பண்ணுவேன் உட்காந்துருந்தீங்கன்னா உன்னை யார் காப்பாத்துறது? நீ தேவையில்லாம ஒரு சிம்பிள் விளக்கம் கேட்குறேன், நீ யார் வந்து என்ன இனமாக இருந்தாலும், என்ன சாமி கும்பிடாதவங்க கூட இருக்கட்டும், கரும்பு சட்டை போடுறவங்க கூட இருக்கட்டும், இல்லை கட்சி மேலே பட்டுறவங்க இருக்கட்டும், யாராக இருந்தாலும் செத்தானே போகிறான். ஆனால் எல்லாத்துக்குமே இறப்பு வரதாண்டா செய்யுது, இதுக்கு முன்னாடி இல்லை இதுக்கப்புறம் காணாமல் போயிடும், எங்கடா போகணும் யோசிக்கிறானுங்களான் தான் கேட்குறேன். நீ சாமி கும்பிடாத யோசிச்சுக்காரன் கேட்ட என்ன சொல்கிறானுங்க, பெரிய ஞானி மாதிரி சொல்லுவாங்க, இது ஒரு இயக்கம் அப்படிமானுங்க. அடே இயக்கங்கிறது எளிமையெல்லாம் கால் கேட்டு சொல்றது, நீ பார்த்தியா? என்ன கேட்டா சொல்லுவேன், நான் பார்க்க முயற்சி பண்ணு, நான் பார்க்கல. சரியா? நான் பார்க்கல, நீ பார்த்தியா? நான் தான் பார்க்கல, நீ நீ பார்த்து சொல்லு. நான் பார்த்து சொல்றதுக்கு நீ உயிரோடு இருப்பியா? இல்ல நான் பார்த்து சொல்லும் போது நீ பக்கத்தில் இருப்பியா? என்னுடைய அனுபவம் நான் உள்வாங்கின விஷயத்தின் மூலமா என்ன பண்றேன்னா, நான் வந்து அதுல வந்து அவ்வளோத்துக்கு உள்ள இறங்கி போறேன். அப்ப அந்த சந்தோஷம் வந்து எனக்காக முக்கால்வாசி கொடுக்கப்பட்ட விஷயம் இது, முழுக்க முழுக்க நான் உணர்ந்ததை வச்சு பேசிட்டுக்கிறேன். நீ உணரும் போது உனக்குள்ள வேற சந்தோஷம்ல வரும், என்னை போல வந்து ஒரு துளி வரலாம், ஆனால் என்னை போலவே வராது. உன்னோடது என்ன கூட பெரிய அன்பாக இருக்கலாம், என்ன கூட பெரிய ஞானமாக இருக்கலாம் உன்னோடது, அது யாருக்கு தெரியும்? ஆ, தனித்தனியானது தானே. இப்போ என்ன கூட நீ திறமசாலியாக தான் இருக்க முடியுமே, ஒளி என்னோட கீழான இருக்க முடியாது. எப்போதுமே ஒரு உயர்ந்த பாதையில் போகிற யாராக இருந்தாலுமே நீ என்னோட கீழானு வார்த்தையை சொல்லவே முடியாது, உள்ளேருந்து வரதே அப்படி தான் வரும். எனக்கு என்றைக்குமே அப்படி வந்ததில்லை. ஒரு மனுஷன் முன்னாள் ஆஞ்சநேயரே எப்படி இருக்கிறான், பார்க்கின்றவரையெல்லாம் ராமனாக பார்க்கறதுனால தான் கையெழுத்துக்கு மூட்டிக்கிறாரு. ஏன்னா ராமன் மட்டும்தான் பரமாத்மா, மற்றவன்லாம் சாதனை நினச்சிருந்தா கும்பிட்டுருக்க மாட்டார், பார்க்கின்றவன்லாம் பரமாத்மாவே அவர் பார்க்குறாரு. அதனால தான் அவர் வந்து எல்லாத்தையும் வணங்கி நிற்கிறார். இதுவே புரியாமல் அவரை குரங்குங்கிறானுங்க. எந்த தெய்வமாவது வர்றவங்களை வணங்கி நிற்குமா? இந்த தெய்வம் மட்டும் வணங்கி நிற்கிது. யோசிப்பார் சொல்கிறாரு. உண்மையா வந்து நீ இறந்த பிறகு 11 நாள் வந்து மறுபடியும் இங்க ஆத்மா சுத்துமாமா, வீட்டையே சுத்தி வருமாமா. நல்லா யோசிச்சுப்பார். 21 லட்சம், 21க்கு புரியுதா உனக்கு? 21 தடவை மணி கொடுத்தது, 21 தடவை தியானம் கொடுத்தது, 21 தடவை மந்திரம் கொடுத்தது, புரியுதா? அப்ப 21 முறை அப்படிங்கிறது வந்து 21 லட்சத்துக்கு சமம், 11ங்கிறது வந்து 11 நாளைக்கு சமம். அப்ப 11, 21 எல்லாம் சும்மா வச்சுக்கிறாங்களா என்ன? நீ சொல்லக்கூடிய சொல்லுக்கு செயலுக்கு எல்லாத்துக்குமே கணக்கு இருக்குது. 11 அப்போ 11 நாள் சுற்றிட்டு 12வது நாள் வந்து இங்கேருந்து கிளம்பாமா. அப்புறம் 13 என்ன அப்படியே வருது, அவன் கொடுக்குற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு சுற்றிட்டு அப்புறமா போகமாமா. நீ கொடுக்கலன்னு வச்சுக்க, அப்படியே இங்கேயே சுற்றிட்டு இருக்குமாமா. சுற்றிக்கிட்டு அது எதுவும் அடைஞ்சு எப்போ வந்து இதுலேருந்து போக முடியுமோ அப்போ தான் போகமாமா. ரெஸ்ட் இல்லை, எது செய்யணுமோ அதை செஞ்சா போதும். அதனால நன்மை செய்யறதுக்கான யோசனையை செய்ய,
இந்த 1.5 மணி நேர ஸ்பீச்சை வந்து திரும்ப திரும்ப வந்து யோசிச்சுப்பார். எப்போதெல்லாம் நல்ல விஷயம் கிடைக்குதோ அப்போயெல்லாம் அதெல்லாம் வந்து நல்லா திரும்ப திரும்ப உள்வாங்கப்பார். அதான் ரொம்ப முக்கியம். நீ ஞானம் இல்லாமல் தெளிவு இல்லாமல் இந்த கடவுளானத்தை போல இருக்கக்கூடிய எந்த புஸ்தகத்தையும் படிக்க முடியாது, அதை கேட்க முடியாது. எவன் ஒருவனுக்கு பிறப்பிலிருந்து மறுபிறப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்போ, அந்த மறுபிறப்புக்கு திருத்திக்கணும் வாய்ப்போ, அவன் மட்டுமே இதை காது கொடுத்து கேட்கறதுக்கான வாய்ப்பே வரும். எல்லாருக்கெல்லாம் வராது, வாய்ப்பு வராது. நான் யூடியூப்லேயே கத்தி கத்தி பேசினா கூட அதை கோடிக்கணக்கான பேர்லாம் பார்க்கல. 20 பேர் தான், 20 பேர் தான் பார்த்துருக்குறான். சரியா, என்னடா என்னமோ சொல்லிக்கிறானே. ஏன்னா சும்மா கடவுளானத்தை படிக்கிறவனுக்கும் எனக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன், நான் அனுபவத்தையும் சேர்த்து பேசிக்கிறேன். அப்போ உண்மையை பேசுகிறவனை பார்க்கறதுக்கு யாரு இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அதனால ஐயா சொன்னார், பேசு பேசு அப்படின்னாரு. என் பணி என்ன? என் பணி வந்து கடமை செய்து கிடப்பதே. ஏன்னா இன்னைக்கு நான் செய்ததன் மூலமா யாராவது ஒரு மனிதன் மாட்டான்னு வச்சுக்கோ, அது மூலமா இந்த உலகத்துல ஒரு மாற்றம் வந்துடாதா அப்படிங்கிற நப்பாசை. அதை சொன்னோன்னே இப்போ சொன்னியா கரெக்ட் அப்படின்னாரு. ஆசைன்னு சொல்லல, நப்பாசுன்னு பற்றி சொன்னில கரெக்ட் 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 நப்பாசு. ஓகே ஓகே அப்படின்னாரு. ஆசைக்கு நப்பாசைக்கு வித்தியாசம் இருக்குது. நடந்துருமா அப்படிங்கிறது நப்பாசை. அப்போ யோசிச்சு பாரு, அப்போ அந்த நப்பாசை இருக்கு பாரு, நப்பாசை. அந்த ஆசைகளை தான் போட்டுக்கேன்னா ஆசை பட்டு பட்டு அழுகி போச்சு, எதிர்பார்த்து முடிஞ்சிருச்சு. இப்போ நான் அப்பா ஆசையில் மக்கள்கிட்ட பேசிக்கிறேன். இப்போயாவது ஒன்றுமில்லை, இதை பார்த்து பெரிய பெரிய அரசியல்வாதிகள், முதலமைச்சர், கலெக்டரு, போலீஸ்காரங்க, பிரதமர் இவங்கெல்லாம் படித்து கேட்டு தெரிஞ்சு தெரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்க. இருந்தாலும் செய்ய வேண்டிய கடமை, இந்த தர்மம் எப்படி பண்ணணும், எதை பண்ணணும், தண்ணியை வந்து விற்கக்கூடாது, நிலத்தை பயிர் வச்சுலாம் வளர விடணும் அப்படின்னு செஞ்சிட்டாங்கன்னா இந்த கலியுகம் அப்படியே சக்தி லோகமா மாறும். அப்படியே எந்த அழிவும் இல்லாம மாறும். பண்ணுவாங்களா? இதுதான் நப்பாசை, நடக்கவே நடக்காது. நினைக்கதான் நப்பாசை. ஏண்டா ஏதோ கேக்குற மாதிரி 10 பேர் 20 பேர் கேக்குற மாதிரி அடுத்த பிறப்புல மாறணும்னு சொன்னா ஒரு ஆசை கரெக்டு. இதனால இருக்கிறதுலயே பெரிய ஆசையா இருக்குது. அப்படியே மாறிடுவாங்களாமா? மாறி எல்லாம் புண்ணியம் பண்ணிடுவாங்களாமா? நடத்தை எல்லாம் கொண்டு வர வேண்டியதுல, நடத்தை தானே நடக்கிறது கூட இருந்தா போதும். தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமே. விஷயம் இருக்கு அமைதி வந்துடும். தேவையெல்லாம் பேசக்கூடாது. இப்போ என் பிறப்புல வந்து இறைவன் இந்த கடமையை கொடுத்ததுனால நான் பேசுறேன்டா. இன்னும் நிறைய நான் வந்து ஆசைப்பட்டு பெருமைக்காக பேசுறது இல்லை, ஆனால் வந்து எனக்கு பேசணும்னு தோணும். அதனால அதை வந்து நான் அதனால நான் பேசுவேன். இதே வந்து எனக்கான வேலை எப்போ அவன் வந்து மாத்திரானோ, இப்போ போன 2 மாதம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கவேன் ஃபுல்லாக வேலையை கொடுத்துருந்தான் 3 மாதமாக. அப்போ சுத்தமாகவே நான் பேசவே இல்லை. அவன் எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ பேசிட்டு இருக்கிறேன். முழுக்க முழுக்க எனக்கு அந்த மாதிரி பணி வந்துச்சுன்னு வச்சுக்கோ, பணி செய்து கிடப்பதே என் கடமையாக கொடுத்துருவேன். ஏன்னா அவன் சொல்கிறான் கடமையை செய்வதே ஞானங்கிறாங்க கடவுளத்தில், அதே தான் கண்ணனு சொல்றாரு. கடமையை செய்வதே மகா ஞானம். அவன்தான் வந்து ஞானம், ஞானத்தின் பதில் போல அவன் தான் ஞானம் பண்றான். மற்றபடி கடமையை செய்யாதவன் அர்த்தம் சுத்த அபகரிக்கன்னு நினைக்கிறவன் அப்படிலாம் போட்டுக்கிறவன்லாம் பயங்கர கஷ்டப்படுறாங்க. எல்லாம் நிறைய எல்லாத்துக்கும் கவனம் இருக்காது.
ஏய் நோட்டம் இல்லடா, நோட்டம் விடும்போது இப்ப நல்லது பேசும்போது நம்ம நோட்டம் விடாங்கச்சுக்கோ, அது மூலமா அவனுக்கு ஏதாவது மாற்றம் வரும். அது தப்பு இல்ல, எதை நோட்டம் விடுங்கிறத பொறுத்தா இருக்குது, அதுவும் இருக்கு விஷயம். நீ நோட்டம் விடக்கூடியது எது அதை பொறுத்து மாறும். நீ புண்ணியத்தை நோட்டம் விட்டு உனக்குள்ள ஒரு மாற்றம் வந்துருச்சுன்னா, நீ புண்ணியத்தை நோட்டம் பண்றதுனாலையும் பாக்குறதுனாலையும் கவனிக்கிறதுனாலையுமே சில மாற்றம் வந்துடும்டா. நல்ல விஷயங்களை கேட்பதும் பார்ப்பதும் கவனிப்பதுமே வந்து பாத்தீங்கன்னா மாற்றத்தை உருவாக்கும். நமக்கே தெரியாம எப்படி பாவத்தின் சாயைகளை நீ பாக்குறது கேட்கறது வைக்கிறது முடியுதோ, சும்மா உட்காடுறது, கூடி நிக்கிறது, உட்காந்து பேசுறது, ஒன்னா சாப்பிடுறது, ஒன்னா தூங்குறது, புணர்வு வச்சுக்கிறது, இது எல்லாத்துலயுமே வந்து வச்சுக்கவன் அவனுக்கு வந்து புண்ணியம் வரும், போ பாவம் எல்லாம் வரும் சேருமாமா. நீ யாருக்குடியா தேவையாக கூட உட்காந்த கூட உனக்கு பாவம் வருதுண்ணா. ஐயா அந்த மாதிரி எங்கேயும் போய் உட்காரதுல பார்த்தியா, தேவையில்லாமல் எங்கேயும் போக மாட்டாரு. அதான் அப்போ வந்து தேவையில்லாமல் எதுவும் பண்ண மாட்டாரு, எங்கேயும் போக மாட்டார். அப்போ யார் கூட இருக்கணும், யார் கூட இருக்கக்கூடாது, அப்படி இருக்கிறத பொறுத்து தான் மாறுங்கிறவர். நீ சும்மா உட்காராம நேரம் பார்த்துல ஏதாவது செஞ்சுக்கிட்டு தேவையில்லாத கூடலாம் உட்காந்து பேசிக்கிட்டு ஊசிட்டுனா போன ஜென்மத்தில் பாவம் செய்தவன் வந்து இந்த ஜென்மத்தில் ஏதாவது கெட்டவன் கூட பழகினான்னா அந்த கெட்டது வந்து அவனுக்கு அப்படியே ஒட்டிக்குமாமா, சீக்கிரமாக வந்துருமாமா கெட்ட பழக்கம். போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணுவன் மட்டுமே இந்த ஜென்மத்தில் வந்து பயங்கரமான திறமசாலியும் பல கலைகளை கற்றுக்கிட்டவனாகவும் இறைவனை தெரிஞ்சுக்கிற பாதையில் போகிறவனாகவும் இருப்பான். அப்போ நாம எல்லாம் புண்ணியம் பண்ணிக்கிறோம். உங்ககிட்ட குங்ஃபு வந்திருக்குது, டான்ஸ் வந்திருக்குது, இது மாதிரி கேட்கறதுக்கான பக்குவம் வந்திருக்குது, இதெல்லாம் புண்ணியம் பண்ண. ஆமாம், இதெல்லாம் புண்ணியம் பண்ண வெளிப்பாடு, சரியா? அதனால வந்து புண்ணியம் பண்ணதுக்கான வெளிப்பாடு கிடைச்சதுல வந்து என்ன பண்ணக்கூடாது, மாற்றி எதையும் யோசிக்காம அதுலேயே பயணம் பண்ணும், சரியா? ஆமா, அதுல எதுவும் கிடையாது. தேவையில்லாம நாக்கு ருசிக்காக அடிச்சடி சாப்பிடக்கூடாதுரா. இப்போ கறி சாப்பிடுறது கேளுடா, நாக்கின் ருசிக்காக நீ சாப்பிடுங்கிறான்ல, சாப்பிடுறாங்கல்ல, அது பாவங்கிறான், சரியா? நீ வந்து உனக்கு வந்து நாக்கு கேட்கல அப்படின்னா வச்சிக்காத, அதை கண்டுக்காத அப்படிங்கிறாங்க, அதுதான் விஷயம். அப்போ வந்து தேவையில்லாம ஆசைப்படுறது, தேவையில்லாம சாப்பிட்றது, அதுதான் வந்து பிரச்சனை. அப்போ முத வந்து என்னன்னா, இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை சரியா செய்யணும். நீ செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்யணும். அப்போ உன் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா, என்ன பிரச்சனை இருக்குது, எது பிரச்சனை, ஆராய்ச்சி பண்ணுறியா? அதை முழுமையாக தீக்கிறதுக்கான வேலை உன் வீட்டில் நடக்கலையா? நீ கம்முன்னு உபதேச பயிற்சி பிடிச்சிட்டு உட்காந்துக்கணும், அவ்வளோதான் உன் வேலை. சிம்பிளாக முடிச்சிட்டேன், ஒரே வார்த்தை தான், கருடபுராணத்து மாதிரி வாழணும்னா நீ உபதேச பயிற்சி செஞ்சினா போதும், நீயே பிரபஞ்சமாக்கப்படுவாய், அவ்வளவுதான். ஏன்னா ராஜேஸ்வரி பஞ்சாங்கமாக இருக்காரோ, ராஜேஸ்வரி பிரபஞ்சமாக இருக்காரோ, ராஜேஸ்வரி கருடபுராணமாக இருக்காரோ, ராஜேஸ்வரி குரானாக இருக்காரோ, ராஜேஸ்வரி பைலாக இருக்காரோ, எதில் படித்தாலும் அது ராஜேஷ் அப்படியே தெரியுமா, பளிச்சுன்னு தெரியுமா. அந்த மாதிரி பிரபஞ்சமாகவே மாறுறதுக்கான அந்த பரமாத்மா அவரோட இடத்துக்கு போகிறதுக்கான வேலையை அவர் கொடுத்ததை நாமெல்லாம் போராடி தான் பெற முடியும். போராடாமலாம் முடியாது, சரியா? ஏன்னா கருடன் கேட்குறாரு, உலகில் பிறக்க வைத்த தீயவனை தெரிவித்து மர்ஜின் மத்தில் தண்டனை கொடுக்கணுமான்னு கேட்குறா கருடன் வந்து நாராயணன்ட்ட. தேவமாயில் சிக்கிக்கொள்பவன் தான் கற்பதையும் கேட்பதையும் கூட தவறாக புரிந்து கொள்கிறான்னு சொல்றாரு நாராயணன். இருக்கக்கூடிய மாயையில் சிக்கிக்கிறவன், இது இயேசுவோட வாசகம் மாதிரியே இருக்கும், தேவ மாயையில் சிக்கிக்கொள்ளுங்கிறது, சரியா? எதெல்லாம் படிச்சது பிறகு கூட அதுல கேட்கலாம் தப்பா புரிஞ்சுட்டு மாத்தி பண்றான் பத்தியா, அவனே பாவம் செஞ்சு மாட்டிக்கிறான் அப்படிங்கிறது. அதனாலதான் அடுத்த பிறவியில் தண்டனை கிடைக்கிறது. ஏன்னா
இறைவன் வந்து ரொம்ப கருணை மிக்கவன், அவன் உனக்கு ஒரு பிறவி முழுக்க திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுக்குறான். நீ ஒரு பிறவி முழுக்க தப்பே பண்ணுக்கிறிய, அப்ப அடுத்த பிறவில தான் தண்டை கொடுக்க முடியும். இப்ப அடுத்த பிறவில தண்டை கொடுக்கும்போது கூட உனக்கு நீ ஏன்னா தப்பு சொன்னான் அவன், ஏன்னா சொன்னா நீ கஷ்டப்படுவியாமா, இல்லைன்னா தப்பு பண்ணுது தான் தண்டை கிடைச்சது, மறுபடியும் நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுவானாமா. ஏன்னா நம்ம மாதிரி சொல்றானுங்களே இறைவன் அந்த மாதிரி பண்றாங்க, அதே மாதிரி பண்ற மாதிரி கடவுள் அப்படி பண்றாங்க அப்படியே பண்ற மாதிரி சொல்லி பண்றாங்க நிறைய பேரு. அதனால அவனை காப்பாத்துக்க என்ன வந்தா அதை மறக்க வச்சுறாரு இறைவன். அவன் எப்போ ஞானம் அடைகிறானோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு காமிச்சு கொடுத்துட்டு முழுசு அஞ்சதுக்கப்புறம் இதனால தானே நீ வந்திருக்கான்னு சொல்லும் போது அவன் எப்படி இருப்பான், அவன் இயல்பா அது செய்ய வேண்டிய நன்மை செஞ்சுட்டு இருப்பான். அப்போ எப்போ சொல்லணுமோ அப்போ தான் சொல்லுவான், காலத்திற்கு தகுந்த பாடு தான் இறைவன் வந்து வாய்ப்பு கொடுப்பார். அப்படிங்க நீ வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறதுக்காக உடனே இப்பயே உனக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். அதுதான் இறைவனை புரிஞ்சுக்கணும். அப்போ இறைவன் எவ்வளோ தூரத்துக்கு அன்பும் கருணையும் மிக்கவர்னா அவ்வளோ தூரத்துக்கு கருணையும் மிக்கவர். ஸ்தூல உடலுக்கும் சூட்சம் உடலுக்கும் அடுத்து இருக்கக்கூடிய பரமாத்மாவை வந்து பார்க்கறது சாதாரணமான விஷயம், எல்லா மாயையும் தாண்டி நிற்கணும். அது ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. சவுனாகாதி முனிவர்கள் வந்து சூதபுரியிட்ட கேட்கறது தான் இந்த இது, சூதபுரி சூதபுரிய முனிவர் தான் சொல்லிட்டு இருக்காரு ஒனியும். சரியா இந்த இந்த கதை இந்த கதையாத்தையும். அதனால அந்த முனிவர் நினைச்சிட்டு நீ வந்து வணங்க வணங்க தான் உனக்கு சூப்பராக இருக்கும், அதனால புக்கு வாங்கினா நல்லபடியாக நல்லா நிதானம் உட்காந்து இப்போ நேரம் இப்போ தான் வேலையெல்லாம் இருக்குதா இல்லையா? ஆ அதுக்கப்புறம் அப்படி சுற்றி பார்க்கும்போது தான் அங்கே வந்து பல்வேறு உயிர்கள் பலவிதமாக இருந்ததாம்மா பூலோகத்தில். அப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு நரகத்தை போய் பார்த்தாராம்மா, நரகத்துக்குள்ளே யாருமே நுழைய முடியாத அளவுக்கு உயிர்கள் வந்து கூட்டம் கூட்டமாக நிரம்பி வலிஞ்சிட்டு இருந்துச்சாம்மா, உள்ளே முட்டி முட்டி போயிருந்துச்சாம்மா. அதையும் பார்த்து நரகத்தில் மனிதங்களும் பல துன்பத்தெல்லாம் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு நேராக வைகுண்டத்துக்கு போனாராம்மா. அந்த வைகுண்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே உள்ளே நுழைய முடியாது, தெய்வீக வந்து உள்ளே வீசிட்டு இருக்கிறதுனால தெய்வீக சம்மந்தமானது தான் போக முடியும். சரி எந்த மாயும் உள்ளே போக முடியாது. அங்கே போய் நாராயணனை பார்த்து நாராயணா இந்த மாதிரி இருக்குது உலகத்திலேயே வந்திருக்கிறதுலையே பூலோகத்தில் இந்தியாவுக்கு பற்றியா இமயமலை பகுதி தமிழ்நாடு வரைக்கும் அது தமிழ்நாடு இதெல்லாம் தான் வந்து சொர்க்கம், அதாவது பாரதம் தான் வந்து சொர்க்க பூமி அது, அங்கே இருக்கிறவங்க ஞானத்தை மட்டும் தான் அடையணும். ஆனால் இந்த பூமியில் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி தரமாக இடமா இருந்தும் ஞானத்தை பெறக்கூடிய இடமா இருந்தும் ஏன் மனசு இப்படி இருக்கான்னு கேட்குறது. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப ஆசீர்வாதிக்கப்பட்டவங்க இருந்தும் கூட கை இல்லாமையும் கால் இல்லாமையும் இருக்காங்களே ஏன் கேட்குறது. ஆமாம் நான் கேட்குறது கேட்டு, ஏன்னா இப்போ இப்போ நம்ம தமிழ்நாடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்க பூமியில் வரும், இதெல்லாம் பாரதமாக இருந்துச்சாமா, பாரதம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்துச்சு. இதுதான் வந்து ரொம்ப புண்ணியமான இடம், இந்த புண்ணியமான இடத்துல வாழ்றவனே கை இல்லாமையும் கால் இல்லாமையும் கஷ்டப்பட்டு வாழ்றானே அப்படிங்கிறது. ஏன் இவங்க புரிஞ்சுக்க மாட்டான்னு எழுதுறது எப்படி பாத்துக்க? அவரா அவரும் நிறைய சொல்லியிருக்காரு. கேள்வி கேட்டார், எல்லா கேள்வியும் கேட்டாரு உனக்கு, எனக்குள்ள என்னென்ன கேள்வி அத்தனை கேள்வி இருக்காரு. கேள்வியெல்லாம் கேட்டு கருடா நீ நல்ல கேள்வியில் கேட்டுக்கிற, ரொம்ப பயனடையக்கூடிய கேள்வி கேட்டுக்கிற, யாருக்குமே புரியாத ரகசியத்தை பற்றி கேட்டுக்கிற, ஆனால் அதை பற்றி ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் நீ கேளுங்க சொல்லான்னு கேட்டு. ஆமாம், அதான் பூலோகத்தில் பிறந்து எத்தனை நாட்கள் வாழ்ந்தாலும் எந்த ஒரு நாள் இறப்பு நிச்சயம் என்பதை
உண்மையும் விதியும் ஆகும். ஆனால் வாழ்கின்ற காலத்தில் இதை ஒரு மனிதன் நினைத்து பார்த்துலங்கிறது, ஒருத்தர் இறந்து போயிடுவாங்கிறத வந்து ஒரு சுமே நினைச்சு பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. நேத்தைக்கு போன பொழுது திரும்ப வர்றது இல்லை அப்படின்னு யாரும் நினைக்கிறது இல்லைங்கிறாரு. இன்னைக்கு என்ன இருக்குதோ அந்த நிமிஷத்துலேயே வந்து நல்லது செய்யணும், கர்மத்தை செஞ்சிடணுங்கிறாரு. அது யாரும் செய்யறது இல்லை அப்படிங்கிறது. யார் யார் எந்தெந்த வேலையை செய்யணுமோ அது வந்து இதில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து இந்த வைசியர் சூத்திரியர் பிரம்மா அப்படிலாம் போட்டிருப்பாங்க, அது அப்போதைய காலத்தில் எழுதுனது. அதாவது யார் யார் எந்த கடமை, இப்படி டான்ஸ் மாஸ்டராக இருந்தால் உன் வேலையை நீ செய்யணும், உன் வேலையை நான் செய்யணும்னு வந்து செய்யக்கூடாது. நான் அதை கற்றுக்கிட்டு எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் செய்யலாம், அது வேறு. ஆனால் எனக்குன்னு ஒரு பணி இருக்கும், அந்த பணி நான் சிறப்பாக செய்யணும். எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது செய்யுது வேறு, நான் உன் வேலையை தான் செய்யணும், உன் வேலையை நான் பிடுங்கிறது வேறு. அப்போ யார் யாருக்கு என்ன வேலை கொடுக்குதோ அந்த வேலையவே அவன் செஞ்சான்னா அதுவே ஞானம் அப்படிங்கிறது, அதுவே பெரிய தவங்கிறாரு. தன்னுடைய கடமையும் தன்னுடைய கர்மா என்னவா இருக்குதோ, தன்னுடைய வேலை என்னவா இருக்குதோ அதையவே செய்யுதுன்னு சொல்லிட்டு. பிறர்க்குரிய பொருள் மீது ஆசை வைக்கிறவனுக்கு மாதவத்தினை அழிச்சிருங்கிறார், அவனுடைய மாதவத்தையே அழிச்சிரும். அதாவது எத்தனை எவ்வளோ மாதவன்னா என்ன, எவ்வளோ தூரத்துக்கு பாக்கியம் இருக்கும் அது வந்து போயிடும். ஆசையை வந்து ஒழிச்சிட்டு நிற்கிறவரே அறிஞராகவும் சான்றோரத்தை கழிவாங்கிறார். சரியா, எப்போதுமே என்னை விட்டு ஒரு மனுஷன் அகலாமல் இருந்தானா அவனுக்கு சுகமான இறப்பு நிகழ்கிறது அப்படிங்கிறார். காற்று வீசும்போது எப்படி மேகங்கள் சிதறுமோ அது மாதிரி நம்மளுடைய உயிர் ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போகுமாமா, அப்படி டபக்குன்னு போயிருமாமா. அந்த மாதிரி போகும்போது பல லட்சம் தேள்கள் தீண்டுவதை போல மனுஷன் வந்து சாகும்போது உணர்வானாமா. சரியா, அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், கட்டவர அளவுக்கு தான் உயிர் இருக்குமாமா. கட்டவர அளவுக்கு உயிர் தெரிஞ்சிச்சா எப்போ, அதான் வெட்ட வலி இருக்குல்ல, வெட்ட வலி அந்த சைஸ்ல தான் இருக்கும். காணாமல் போகும்போது அதை வெட்டலி காணாமல் போயிருமா, அந்த மாதிரி தான். எப்பயுமே பொய்யே பேசாதவங்க, கடவுள் மேல் நம்பிக்கையாக வாழ்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு மரணம் அமைதியாக நிகழும். பொறாமையிலேயோ பேராசிலையோ தர்மத்தை விட்டு விலகாதவங்களுக்கு மரணம் அமைதியாக நிகழும். மீதியாக்கெல்லாம் வேதத்தை பழித்தவங்க பொய்சாட்சி சொன்னவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இருண்ட பாதையில் மூர்க்கம் துர்நாற்றம் கொண்ட பாதையில் போகுமாமா. அப்பா எவ்வளோ தூரத்துக்கு போடுறான் பாரு, படிச்ச 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 ஒரு வார்த்தை கம்பெனி லீவ் பார்த்துக்க. அப்ப நமக்கு எப்படி ஒரு உபதேசம் பெற்றவங்களுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குதா? மனிதனுடைய மனைவியை கூட்டினாங்கல்ல அவங்களாம் பிரம்மராட்சியதா பிறப்பாங்களாமா. அடுத்தவங்க மனைவி கூட படுக்கிறாங்கல்ல அவங்களாம் பிரம்மராட்சியதா பிறப்பாங்களாமா. வாகனத்துல ஒட்டகமா பிறப்பானாமா. வாகனம் வாகனத்தை திருடினவன், செடியை திருடினவன் துர்கூர்ண பெண்ணாக பிறப்பாங்களாமா. துர்கூர்ண பெண், ஓஹோ. பழங்களை திருடியவர் வந்து ஒன்னு குரங்காவும் இன்னொரு தேனியாவும் பிறப்பாங்களாமா. பசுக்களை திருடினவங்க கழுகா பிறப்பாங்களாமா. பெண்ணின் ஆடைகளை திருடியவர் குஷ்டரோகியா பிறப்பாங்களாமா. நிறைய இருக்குது, ஏகப்பட்டது. மனைவியை தவிக்க விட்டோன் வேடர்களால் வேட்டையாடப்படும் விலங்காக பிறப்பானாமா. கடனை திருப்பி செலுத்தாதான் ஒற்றை கண்ணோட பிறப்பான். மனைவியின் உழைப்பிலே வாழ்றவன் வந்து ஊனமுட்டோனா பிறப்பான். குழந்தைகளை தவிக்க விடுவோன் துரதிர்ஷ்டசாலியா இருப்பானாமா. அதனால உன் மகனுக்கு முடிஞ்சளவுக்கு தவிக்க விடாம பாத்துக்கோ. சரியா, முடிஞ்சளவுக்கு முடியல, இறைவன் கொடுத்த கர்மானா ஒன்றும் பண்ண முடியாது. டேய், படுக்கையை தின்னதுக்கெல்லாம் ஆண்டியா பிறப்பானாமாண்டா. படுக்கை
படுக்கையை தின்னவன ஆண்டியா பிறப்பானம்மா. ஆண்டியா பிறப்பானா? பொறாமை கொண்டவனுக்கு கண் பார்வையே இருக்காதாம்மா. நண்பனை கொன்றவன் ஆந்தை. முன்னோர்களை துன்புறுத்திய குழந்தை பாக்கியம் இல்லாதவராக. யாரோ ஒருத்தர் குழந்தை பாக்கியம் சொன்னீங்க, அவங்கள முன்னோர் துன்புறுத்துறாங்களா? ஏண்டா இப்ப இதனால நடக்க முடியலடா இப்போ. அப்படியா? ஆமா, அப்பா அம்மா மாமனார் மாமனார் மாமியார் அப்படிங்கிறவங்க. அதுதான் அப்படின்னா துன்பம் இருக்கும்ல. கொடிய கொசுவை திருமணத்துல யாராவது கழிச்சு விடுறாங்கல்ல, அவங்கெல்லாம் கொசுவா பிறப்பாங்களா மாண்டா? கொசு வந்து கடிக்கும்போது இன்பமா இருக்கும்போது அடிச்சிடறோம்ல, அதுதான் கொசுவா பிறப்பாங்களாமா. அங்கேயும் இங்கேயும் உணவு, அங்கேயும் இங்கேயும் உணவு சாப்பிட்டே தெரியறவங்க பூனையா பிறப்பாங்களாமா? அடுத்தவங்க மீது பொறாம கொண்டவங்க வண்டா பிறப்பாங்களாமா? பசுக்களை திருடியவர் எளிதில் உணவு செழிக்காத பாம்பாக பிறப்பாங்களாமா? ஆமா, ஒரே தப்புக்கு நிறைய தண்ணி இருக்குது. தண்ணீரை திருடியவன் மீனாக பிறப்பான். பழங்களை திருடிக்கிட்டே இருக்கான் பாத்தியா, அவங்க குழந்தை வந்து சிறு வயதிலேயே மரணம் அடைஞ்சிருப்பாமா பிறந்ததுக்கு அப்புறம். யாருக்குமே தெரியாம சாப்பிட்றவங்க குழந்தை இல்லாமல் பிறப்பாங்களாமா? தெரியாம சாப்பிட்டாலே ஒளிச்சு வச்சு ஒளிச்சு வச்சு சாப்பிட்டா. துறவடத்துல நுழைஞ்சுமே துறவடத்தை சரியா கடைபிடிக்காதவன் பாலைவனத்தில் வேட்கையோடு திரியும் பேயா பிறப்பாங்களாமா? இப்ப சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு சாமியார் வேஷம் முழுசா பண்ணாம சம்சாரியா சுத்துறாங்க பாத்தியா, அவங்க எல்லாம் வாய்ப்பு கிடைச்சு வீணா போனவங்க. சரியா, அதுக்கு நாம எவ்வளோ பரவாயில்ல. நாம் இல்லறம் கிடந்து துறவரம், துறவரத்தில் இருக்கிறான்னு குற்றம் பண்ணுறத விட இல்லறத்துல இருந்துக்கிட்டு நாங்கள் ரெண்டு எல்லாருமே ஒன்றாதான் இருக்கிறோம்ப்பா, ஆனால் இறைவனை வணங்குறோம்னு சொல்றது வந்து தப்பு இல்லை. அப்போ பார்த்துக்க, நித்தியானந்தா பாடு ஜென்மத்தில் பாலைவனத்தில் வேட்கையோடு தெரியும் பேயா பிறப்பார். ஆமா, துறவரத்துல வந்து துறவரத்தை கடைபிடிக்கல அவன், அவன் ஓபனா கல்யாணம் பண்ணி பிரச்சனை இல்ல, வீடியோ வந்துருச்சு இல்ல. இதை சொல்லி இதை வந்து அவன் கேட்டு ஒருவேளை மாறுங்கிறதுக்காக சொல்லியிருக்கிறான், ஏன்னா வாய்ப்பு வந்து இன்னும் அவனுக்கு இறைவன் கொடுத்துக்கிறான். இப்பயாவது என்ன பண்ணலாம்னா டக்குன்னு மாறி நிறைய நல்லது பண்ணான்னா தப்பிச்சிடலாம். அதை விட்டு போட்டவன் கூட இருக்கவங்கள அது சொன்னாலும் பரவாயில்ல, இல்ல கூட இருக்கவங்கலாம் சேர்ந்துகிட்டு அதுக்கு தூது போட்டுக்கிட்டு திட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, நான் கமெண்ட் டெலிட் பண்ணிட்டு போயிடுவேன்னு வச்சுக்க. நான் கருட தான் பேசிக்கிறேன், நான் ஒன்றும் சொல்ல, புக் எடுத்து பார்த்தா அதில் இருக்கும். கருட புராணத்தில் 20-29 பக்கத்தில் இருக்குது இது. சரியா, அதனால அது பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்க. அதனால ஏன்னா சொல்ல வேண்டியது சொல்லுவோம், சின்ன பையன் தப்பிச்சுக்கிட்டான் நல்லது தானே. நீர்நிலைகளை வந்து ஒண்ணுமெல்லாம் பண்றாங்கல்ல, நீர்நிலைகள்லாம் ஒண்ணுலாம் பண்றாங்கல்ல, அவங்கெல்லாம் இப்ப வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம தமிழ்நாட்டு நீரை நமக்கே விற்க போறாங்க பாத்தியா, அவங்க எல்லாம் மீனா பிறப்பாங்க. அடுத்த இன்பத்துல ஏதாவது கடிச்சு எடுத்துங்களா அவங்கள? ஆமா ஆமா, எவ்வளவு காசு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லையே, தண்ணியை விற்க வர வெளிநாட்டுக்காரனுக்கு. கடவுளுக்கு எழுதியிருக்குது நீர்நிலைகளை வந்து திருடுறவங்க சொல்லிட்டு, ஏன்னா இயற்கை கொடுத்த நீர்நிலை அது, அதை வந்து நம்ம வந்து திருடக்கூடாது, திருடி அதில் காசு பார்க்கக்கூடாது. ஏதோ நீ வேலை செய்கிற அப்படின்னா சரி கொண்டு வந்து போகிறதுக்கு ஓகே, இங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கவங்க தான் செய்யணும், நீ எங்கேயோ வந்துட்டு வந்துக்கிட்டு மீட்ரு போடுவேன் அது போடுவேன்னு பண்ணக்கூடாது. அப்போது வந்து என்ன கிடைக்கும், மீனாக தான் பிறக்கணுங்கிறது தான் கஷ் உண்மை. அப்போ இந்த மாதிரி பார்க்குறப்போ யாருமேலாம் அவனுக்கு கோவம் வருமா? இந்த மாதிரி பார்க்குறப்ப யாருமே கோவம் வருமானு கேட்குறேன்.
இது மாதிரி பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கடா, யார் எனக்கு தப்புனா இந்த அண்ணன் கிடைக்கு பாத்தீங்கன்னா கோவ வருமானு கேக்குறேன். பரிதாபம் இல்ல இல்ல ஏங்க இப்படி ஆயிட்டீங்க அவங்களுக்கு சிரிப்பு வந்துடும். என்னங்க இப்படி ஆயிட்டீங்க? இல்லம்மா அந்த மாதிரிதான் இருக்குது, இப்ப பூரா கடுப்பான தோணுது அப்படிமா. போட முடியுமா? சரியா, இந்த மாதிரி மேல சொன்ன பாவங்கள்லாம் செஞ்சு அந்த பிறவிதான் இருக்குன்னு அவசியம் இல்லையாமா? அந்த பிறவி எடுத்த ஆண்களின் துணையோ பெண்களின் துணையோ கிடைக்குமாமா? அப்ப யாராவது மனைவியால் துன்பப்பட்டாங்கன்னு வச்சுக்கோ, அந்த மணியை வச்சு மேல என்ன பாவம் செஞ்சுக்கான்னு பாத்துக்கணும். முத உனக்கு பாடுறா, இதுக்கு முன்னாடி துன்பப்பட்டே இல்ல, அதை வச்சு பாடுறா. பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, அது தெளிவாயிடுச்சுன்னு வச்சுக்கோ, இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு வாழ்க்கையை சிறப்பா வாழலாம். சரியா, இதை வச்சு வந்து ஒரு தெளிவான மனுஷனால எப்பயுமே துன்பத்தை தன் மண்டியில் ஏத்துக்கவே முடியாது. சரியா, ஆனால் தெளிவில்லாதான் தேவையில்லாம பயப்படுவான். இப்படிதான் நான், ஆமா இப்படிதான் வந்து பண்ணிருக்கேனே. ஆமா இப்படி அது பண்ணிருக்கேன்னு தெரிஞ்ச உடனே நான் தெளிவானவனா இருந்தா ஓகே, அதுக்கு அந்த அண்ணன் கிடைச்சிச்சு நம்ம இனிமேல் மாறிக்கணும்னு நினைக்கிறோம். சரியா, அதனால வந்து இதை திரும்ப திரும்ப படிச்சு உனக்குள்ள உள்வாங்கிக்கியாமா. இப்பயே கடவுளானத்துல கிட்டத்தட்ட உனக்கு பாதி சொல்லிட்டேன். ஆமா பாதி சொல்லிட்டேன் ஆல்ரெடி, வந்து அதுல நரகத்தை வரைக்கும் சொல்லியிருக்கேன் நான் யூடியூப்ல. இன்னும் கொஞ்சம் இருக்குது சொல்லிட்டேன்னா முழு கடவுளான வந்துடும். அதுக்குள்ள மறுபடியும் கடவுளான எடுத்து நீ படிச்சீங்கன்னா, இது வந்து வெறும் 145 பக்கம் தான், இன்னும் முழுமையான கடவுளான வந்து வேற மொழியில் இருக்கும். ஆமா ஆமா, மொழி பெயர்ப்பு தான் இது. எந்த மொழினா இது நினைக்கிறேன், அது நம்ம ஒரு சொல்லுவாங்களே மொழி பெயர் ஞாபகம் மாட்டேது. என்ன ஊருடா? இல்லடா பிராமணர்கள் எல்லாம் பேசுவாங்கல்ல. பிராமணர்கள் எல்லாம் பேசுவாங்கடா சமஸ்கிருதம். பிராமணர்கள் பேசுறதா? சமஸ்கிருதம், சமஸ்கிருதம், சமஸ்கிருதம். அதுல அதுல தான் ஃபுல்லா இருக்கும். ஓ சமஸ்கிருதம். சரி, சமஸ்கிருதம் கிட்டத்தட்ட தமிழ் மாதிரி தான இருக்கும். இல்ல இல்ல, அது ஹிந்தி மாதிரி வரும், கொஞ்சம் ஹிந்தியில கலந்த மாதிரி வரும். ஹிந்தி தமிழ், ஹிந்தி தமிழ். ஆமா ஆமா, அது ஒரிஜினல் வந்து உண்மையா இருக்கும். அது போல ஓலைச்சுவடிகள் இருக்கிறது இன்னும் உண்மையா இருக்கும். அது தேடி கண்டு அது கைக்கு கிடைக்காது, அது கஷ்டம், அது எப்பவுமே தர முடியாது. ஆனா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. உபதேசம் நன்றாக செய்தால் ஏழு லோகத்தையும் உனக்கு காட்டி கொடுக்க இறைவன் உன் மண்டைக்குள் தோன்றுவார். அவர் நீ அதுக்கு தவம் இருக்கண்டா? ஆமா நானே தவம் தான் இருக்கிறேன். டேய் 6 மாத காலம் நீ தவம் பண்ணிக்கலாம்டா. வெறும் 6 மாசம் தான், ஒன்லி 6 மந்த்ஸ். புரியுதா? இந்த 6 மாசம் தவம் இருக்கிறதுக்காக நீ சோறு தண்ணி இல்லாம உட்கார அவசியம் இல்லை. எல்லா நேரத்திலும் உன் கடமை இறைவன் நினைத்துக்கிட்டே செய்யணும். இறைவன் நினைச்சுக்கிட்டே எல்லா நேரத்துலயும் எல்லா கடமையும் இறைவன் நினைச்சுட்டே செய்யணும். இறைவன் இல்லாம எந்த அசைவும் இல்லைங்கிறது செய்யணும். உனக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் உன்னுடைய மெய்ப்பொருளை பாக்குறதுக்காக இறைவன் நினைச்சிட்டு உட்காரணும். உனக்குள்ள பாக்குறதுக்கு உட்காரணும். உனக்கு எப்போதெல்லாம் ஓய்வு கிடைக்குதோ அப்பதான் இறைவன் கூடயே பயணம் பண்ணணும்.
மூன்று வேளையும் தவறாமல் உடம்புக்கு வந்து சோர்வே கொடுக்காம உணவு நல்லா சாப்பிடணும். பட்டினிங்கிறது போட்டு இந்த உடம்பை வதைக்கவே கூடாது, தொப்பைய தொப்பைய வளைக்கவே கூடாது. ஆமா, உடல் தேகம் ஆரோக்கியமா கட்டுமஸ்தனாவே இருக்கணும். அந்த மாதிரியே உடம்ப பாத்துக்கணும், உன் உடம்புல பிணியே வராமல் இருக்கணும். இது மாதிரியே நீ பாத்துக்கிட்டு வந்தீங்கன்னா அதுதான் தவம். எப்படி தவம் ஈஸியா இருக்கு பாரு. தெரியும் இதுதான்டா உண்மையான தவம், இதுதான்டா சித்தர் இருந்தாங்க. ஆனா ஆறு மாசம், கரெக்டா ஆறு மாசம் குரு வந்து நல்லா குருவுக்கு நன்றியா இருக்கணும். அந்த தவம் இருக்கும்போது இறைவன் உள்ளிருந்து என்ன சொல்றானோ அந்த வார்த்தை மீறாம நடக்கணும், குருவின் வார்த்தை மீறாம நடக்கணும், தர்மத்தின் வழி நடக்கணும். தேவையில்லாம ஆசைப்படக்கூடாது, உன் கடமையிலிருந்து பின்வாங்கக்கூடாது, அச்சப்படக்கூடாது, ஏக்கப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, பற்று வைக்கக்கூடாது, பாசம் வைக்கக்கூடாது, பந்தம் வைக்கக்கூடாது, பிறர் பழி சொல்லுக்காக வந்து வருத்தப்படக்கூடாது, பிறர் பழி சொல் சொல்கிற மாதிரி நடந்துக்கூடாது, இப்படி பிறர் ஏக்கப்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி நிறையா இந்த குணம்லாம் இருக்கு பார்த்தி, இது எல்லாத்தையும் பண்ணணும். அதான் இறைவன் நினைச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன்னு ஒரு கவலைப்பட்டே உட்காந்துருக்கிறது, அவனுக்கு அதை செய்ய முடியவனு செய்ய முடியலன்னு யோசிக்கிறது, கையில் காசு வழியன்னு யோசிக்கிறது, இதெல்லாம் தவத்தில் வராது, இதெல்லாம் தவம் கிடையாது. இது இந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்காமல் யோசனைட்டு தன்மையாக உன் கடமையை செய்யும்போது யோசனை கிடையாது, கையில் காசு இல்லையா வேலையை செய், வேலை செய்யும்போது காசு வழியாக கம்முன்னு இரு, கேட்க வேண்டியதில் கேளு, கொடுத்தா வாங்கிக்க, கொடுக்கலையா கொடுக்கும்போது கொடுப்பான்னு உட்காந்துரு. இதுதான் வந்து இயல்பு. இந்த மாதிரி இயல்போடு இருக்கணும், மனசில் ஏற்றம் இருக்கக்கூடாது, எந்த நேரத்திலும் இதயத்தில் வலியாக அழுத்தமாக இருக்கவே கூடாது. உன் முன்னாடி கண்ணு முன்னாடி அம்மாவுக்கு அப்பாவுக்கு தம்பிக்கு மகனுக்கு எது என்ன நடந்தாலுமே அங்கே நீ என்ன கடமையை செய்யணுமோ அதை மட்டும்தான் பார்க்கணும், பழுது வைக்கக்கூடாது, அப்படியே பதட்டப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் தவம் பூர்த்தியாகும். நல்லா சாப்பிட்டுக்கிட்டு, நல்லா சாப்பிட்டுக்கிட்டு சொல்லி கேளு, நல்லா சாப்பிட்டு நல்லா உட்காந்துருவன் நினச்சிக்கிட்டு ஒரு கவலைப்பட்டேன்னு வச்சுக்க, தவம் வியாகம் காணாமல் போயிடும். சுவாகா சரி, உங்க சொல்றது கேளு, காலக்கணக்கு நீ நினைக்காத, நீ உட்கார்றது மட்டும் பாரு, நீ அதெல்லாம் சொல்லாத. தவத்துக்கு வந்து எப்போ ஆரம்பிக்கிறேன் எப்போ பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது, யார் வீட்டையும் உங்களுக்கு பகிர்ந்துக்கூடாது. குருவை தவிர உன் வளர்ச்சிக்கு வந்து வளர்ச்சி அடையக்கூடியவங்களை தவிர, அதாவது நீ வளர்கிறத பார்த்து நீ மேலும் மேலும் வளரணும்னு ஆசீர்வாதிக்கிறவங்க, அடுத்து குரு, இந்த ரெண்டு பேரையும் தவிர வேறு யாருக்கிட்டையும் தவத்தின் பலனை நீ வந்து ஷேர் பண்ணக்கூடாது, நான் தவம் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. இது எதையுமே பண்ணாமல் நீ தவம் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ என்னமோ ஈஸின்னு சொன்னி, இப்போ சொல்லி பாரு ஈஸின்னு. வாழ்த்துக்கள் வாங்கி இப்பயே வாங்கிடுவோம். இந்த மாதிரி தவம் செய்தால் போதும் என்பதே இறைவன் சொல்லி வச்ச ரகசியம். இது எவன் ஒருவன் கடைபிடிக்கின்றானோ அவனுக்கு இறைவன் தரிசனம் கிடைக்கும். கேட்சா? அப்போ இறைவன் தரிசனத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு பிறவி எடுக்கணும்? ஏய், 84 லட்சத்துல பிறவி எடுத்து பல கோடி ஆண்டுகள் அது கடந்து வரணும். ஆனா இறைவன் தரிசனம் எவ்வளவு எடுக்கணும்னா ஒரே பிறவி போதும், அதுல 6 மாசம் போதும். இந்த 6 மாசத்தான் நம்மளால சொல்லியிருப்பாங்க, தட்சிணாயன காலம், உத்தராயண காலம், உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் சொல்லுவாங்க. அது மறுபடியும் இப்போ ஆரம்பிக்க போகுது. எப்போ? ஆல்ரெடி ஆரம்பிச்சிச்சு, தை மாசத்துல ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே ஆனி மாசம் வரைக்கும் போகும். நீ இப்போ இருந்து எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அந்த முயற்சிகளை சில நேரம் தடையாகி இடையாகி போச்சுன்னா அந்த ஆனி ஆவணியில் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இருந்து முழுமை வரும்போது தையில் உனக்கு முழுமையான ஞானம் கிடைக்கும். ஏன் ஒருத்தன் இந்த வைகாசிக்கு மேலே ஆனி ஆவணியில் வந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறானோ
அவன் தை மாசத்துல ஒரு தெளிவு அடைவான். அங்கீன மார்க்க தியானத்தின் மூலமா 6 மாசம் சொல்லி வச்சுக்கிறான், புரிஞ்சுக்கோ. அப்ப 6 மாத காலம் போதும் நீ இறைவனை தரிசனம் பண்றதுக்கு. அந்த 6 மாத காலம் இதுதான் வேலை. அப்போ உன் கடமையை செய்துட்டு வேற எதன் மீதும் நோக்கம் வைக்காம நீ செயல்பட்டால், மாயையில் சிக்கிக்காம இருந்தீங்கன்னா அடுத்த யோகி நீரே. ஆனால் இந்த தவத்தில் இருக்கும்போது எப்போதும் குருவை விட்டு விலகக்கூடாது. இதில் வரக்கூடிய தவத்துக்கு வந்து குரு குருவிட்ட வந்து நீ கேட்டுக்கணும் சரியா. ஆனால் தவத்தில் இருக்கும்போது அந்த அந்த இதில் ஏதாவது மாற்றம் வந்தாலும் எது வந்தாலும் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடாது சரியா. ரெண்டே ரெண்டே விஷயம்தான், உன் வளர்ச்சி கண்டு சந்தோஷப்படக்கூடியவங்க இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உன் குரு. எதுக்காக அந்த வாசம் சொன்னேன்னா, சில குரு கூட உன் வளர்ச்சிக்கு சந்தோஷப்பட மாட்டாங்க. அதனால தான் சொன்னேன், குருனா எல்லா குருவும் இல்லை. அதுக்கு தான் உன் வளர்ச்சி கண்டு சந்தோஷப்படக்கூடியன்னு சொன்ன வார்த்தை அதுதான். ஸோ உன் வளர்ச்சி கண்டு சந்தோஷப்படக்கூடியவங்க அப்போ குரு அப்படின்னு வரணும். அப்போ உடனே டபான் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் அந்த மாஸ்டர் இந்த மாஸ்டர் போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் குரு நிறைய பேர் இருப்பாங்கடா, நன்றி. ஒரு பையன் வந்து எடுத்து போனாப்ல தியானம், எந்த ஊர்ல ஏதோ ஒரு ஊர்ல வந்து வந்தாரு. ரெண்டு பேர் வந்தாங்க, திருவண்ணாமலை ஒருத்தர் வந்தாங்க, ரெண்டு பேர் வந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இப்ப யாரு இடையில வரமாட்டு சொல்லு, இப்ப யாரும் வரமாட்டாங்க. டே உபதேசத்துக்கு வரணும்னா அங்கே இறைவன் அனுப்பிச்சு வச்சானடா, ரொம்ப நாள் கழிச்சு இடையில. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாசத்துக்கு நினைக்கிறேன் இப்போ வந்தது. அந்த மாதிரி நடந்துச்சு சரியா. வந்தா சொல்றேன், ஏன்னா வந்து சொன்னா நீங்களாம் வர முடியுமா சொல்றதில்ல. நான் இப்ப எல்லாம் சொல்லணும்னு தோன்றதில்ல, முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன்ல, இப்ப எல்லாம் சொல்ல தோணுதுல போங்கடா சொல்லி சொல்லி தெரிஞ்சு போச்சு. தேவையா கேளுங்க விட்டாச்சு. அதெல்லாம் லாஸ்ட் டைம் சொன்ன பாரு, அதோட முடிஞ்சு போச்சு, அதோட லாஸ்ட் ஆயிடுச்சு. இனிமேல எவனும் சொல்றதா இல்ல, அவன் கொடுக்க வேண்டியது கொடுத்தாச்சு, வாழ்ந்துக்கப்போ. சொல்லி சொல்லி நான் நிறைய இழந்ததுதான் மிச்சம். நீங்க நீங்க சொல்லி நான் மட்டும் தான் வந்திருக்கேங்க, அதே எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா. ஆமா, ஒருத்தர் அங்கிருந்து வந்திருக்காரு, ஒரு மகா யோகி வந்திருக்குது. யோகி வந்து பாக்குறதுக்கு வாங்கடானா, இப்போ அளவாக பசங்க டீ கடையில் வந்து பாட்டு போகிறானுங்க. டீ கடையில் வந்து பாட்டு போகிறானுங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வாடானா வந்த காத்து இருந்தா என்ன போதாமா, ஒரு துறை கிளம்பி போயிட்டு வரும் மறுபடியும் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ரோட்டில் நில்லு. நான்டா நான் சென்னையில் போய் ரோட்டில் நின்னாமா, உனக்கு இங்கே நிற்க முடியாதா? உனக்காவது எங்கே நிற்கிறேன்னு தெரிஞ்சு நின்றேன். நான் அந்த ரோட்டில் பஸ்ஸில் ஐசி அப்படி நிற்பேன், ஐசிஐ பஸ் ஸ்டாண்ட்ல நிற்பேன், வருவாரா வரமாட்டாரா குரு அப்படின்னு நிற்பேன். இல்லை வேற எங்கேயாவது நிற்பேன், இங்கே நிற்பா அப்படின்பாரு நிற்பேன். ஃபோன் பண்ணா போயிட்டு வாப்பா ஆட் பார்க்கலாம் போய், கிளம்பி நான் கோயம்புத்தூர் வரணும். அங்கேருந்து எங்கேருந்து சென்னையிலேருந்து, நீங்கள் இருந்து திருப்பூர் போக முடியல உனால. உன்னை போகவே சொல்லிய, வெயிட் பண்ண தானே சொன்ன, நீ ஏன் கிளம்பி போன? உன்னை போகவே சொல்ல, ஒவ்வொருத்தரும் பண்ணுறதை பார்த்தா எனக்கு சிரிப்பாக வரும். என்னடா அது, நம்ம எவ்வளோ தூரத்துக்கு கடந்து வந்துருக்கிறோம், இவனுக்கு என்ன காமெடி பண்ணிருக்கானுங்கன்னு தோணும். அந்த பொறுப்புணர்ச்சி அந்த இதெல்லாம் தெரியுதா இருக்கு யாருக்காவது? ஒன்றும் தெரிய மாட்டேது, சும்மா பேப்பரப்பா பேப்பரப்பாங்கிறது. அப்படியே வந்துடணும் உடனே, ஏதாவது சொல்லிடணும் உடனே. நான் 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 அடைஞ்ச கஷ்டத்துல நினைச்சு வச்சுக்குவேன், உங்களுக்கெல்லாம் ஒரு வழியை காமிக்க கூடாது. யாரு அவனா? என்னத்துக்கு வருத்தப்படணும், உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தெளிவாகணும். என்னத்துக்கு வருத்தப்படணும் யாரு? நான் வருத்தப்பட்டா அது அவன் தப்பு, எதுக்கு வருத்த பண்ணும்? நான் அன்னைக்கே சத்தம் போட்டேன், நானு நான் அங்கே போய் நின்று, நீ நேரிலே சொல்லிட்டேன் நான், உனக்கு நிற்க முடியாது அப்படின்னு கேட்டேன். ஏடா இங்கேருந்து 500 ரூபா செலவழிச்சு போய் ரோட்டில் நிற்பேன்டா நான் குருவை பார்க்கறதுக்காக, பார்க்க முடியாது. போயிட்டு அடுத்த வாரம் வாப்பான் பாரு, வருவனே அடுத்த வாரம் மறுபடியுமே வாரம் வாரம் ட்ரெயின் அடி போயிட்டு வருவேனே. அப்படி போயிட்டு வந்தானே உங்களெலாம் சொல்லிட்டுக்கிறேன் நான், சும்மாவாக சொல்லிட்டுக்கிறேன். நீங்க என்னடா பண்ண மாட்டீங்க, நான் எத்தனை முறை போய் நின்றுக்கிறேன். அவங்க வீட்டில் இருக்கும்போதே கூட வீட்டுக்குள்ளே போக முடியாது, அவங்க நீங்களாம் பிறந்தவனே வீட்டில் வந்துட்டீங்களே,
நான் 10 வருஷமா ஆச்சுடா உள்ள போறதுக்கு, வீட்டுல போறதுக்கு. ஃப்ரெண்டு 10 வருஷம் ஃப்ரெண்டு சொல்றது கேளு, 10 வருஷம் ஃப்ரெண்டு. அந்த ஹாலுக்குள்ள போறதுக்கு, அந்த வாசப்படியை மிதிக்கிறதுக்கு 10 வருஷம் கழிச்சு அவர் என்ன கூட்டு போனாரு. நீங்க நீங்க தியானம் கத்து நீங்க தியானம் கத்துக்கிறது, நீங்க உடனே அவர் வீட்டுக்கு வர்றீங்க. அதுவும் அவர் வீட்டுக்கு, அவர் வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு. இப்ப தியானம் உபதேசம்லாம் கத்து முடிச்சதுக்கு அப்புறம் 1 வருஷம் கழிச்சு தான், 1 வருஷமா 2 வருஷம் கழிச்சு போனேன். நீங்க உபதேசம் எடுக்கும் போதே அவர் வீட்டுக்கு போயிட்டீங்களே. அப்ப நீ எவ்வளவு பாவி பாத்துக்கோ, நீங்க தான் புண்ணிய வாண்டாடே. என்ன பண்றது, அப்படியே நினைச்சுக்க முடியாது. என்ன உங்களை எல்லாம் பார்க்கும்போது அதான் சொல்லுவேன், இது கேட்ட பண்ண சொல்லிக்கான்ல, பாவிகளுடைய இதை வந்து ஒரு நல்லவன் வந்து தோலை தூக்கி போட்டானா அவனே பாவி ஆவானாமா. அந்த மாதிரி உங்களதெல்லாம் தூக்கி தோலை போடுறதா நானே பாவி ஆகுறேன். ஒண்ணு தேவையே இல்லப்பா, நான் விட்டுட்டேன், இனிமேல் நீங்களே பாத்துக்குங்க. ஏதோ இறைவனை பத்தி பேசுறது மூலமா ஏதாவது நீங்க மாறுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ரெண்டு மணி நேரம் எதுக்காக பேசுறேன், உன் கூட பேசக்கூடிய உரையாடல யாராவது கேட்டு எங்கேயாவது மாறிட மாட்டாங்களாங்கிற நப்பாசாண்டா. இல்லைன்னா கதை வேறு வேலை இருக்குது, வெளியெல்லாம் வெளியே ரூமை பூட்டிட்டு எல்லாத்தையும் வெளியே நிற்க வச்சுட்டு கதவை தட்டி வைக்கிறாங்க. நீ கதவை திறந்தோன்னு எனக்கு அச்சனை கிடைக்கும். எனக்கு ஏன்டா ரெண்டு மணி நேரமாக பேசிட்டு அச்சனை கிடைக்கும், திட்டு கிடைக்கும். அந்த திட்டுலாம் நான் வாங்கணும், தனியாக வாங்கிட்டு சொல்லிட்டுருக்கிறேன். கேட்குறாளுங்க இல்லை, வீடியோ கேட்குறாளுங்க, நீங்கள் சவுண்டுலாம் பேசுகிறீங்க சார், இன்னும் கொஞ்சம் சவுண்டோட பேசணும், எஃபெக்டோட பேசணுங்கிறாங்களே. அப்படி பேசுகிறவங்கெல்லாம் ஐயா இந்த மாதிரி இருக்கிறீங்க, நீங்கள் நல்லது பண்ணுறீங்க, நாங்களும் நல்லது பண்ணுறோம், உங்களுக்கு உதவி பண்ணுறோன்னு எங்கேயா வராங்களா? அது வேண்டாம் எனக்கு, நீ வந்து வர வேண்டாம். சரி இந்த மாதிரி பேசிக்கிறீங்க, நாங்கள் இறைவன் தெரிஞ்சுக்க வர்றோம், எங்களுக்கு அது கிடைக்கட்டும் அப்படின்னு வர்றாங்களா? என்னுடைய ஆசை அதுதான், நீ எனக்கு உதவி செய்ய வேண்டாம், நீ தியானம் கற்றுக்கோ. நீ எல்லாரும் கேட்குறவங்களாம் ஒரு கோடிக்கணக்கு ரூபா தியானம் கட்டான்னு வச்சுக்கோ. எப்போ அன்னைக்கு நான் அன்னைக்கு தான் பெரிய கோடீஸ்வரன். 100 பேர் டே 100 பேர் தான், 100 ரூபாய்க்கு தாண்டா அதிபதியாக இருக்கிற நான், 100 பேர் தானே கற்றுக்குறாங்க. 4 வருஷம் கற்றுனதுல 100 பேர் தான்டா, இன்னும் 100 ரூபா தான் கிடைச்சிருக்கடா. 1 லட்சம் ரூபா கிடைக்கிறது, 1000 கூட கிடைக்கலடா. 100 பேர் கற்றுக்கிட்டது தான் எனக்கு 100 ரூபா மாதிரி. 1000 பேர் கற்றுக்கிட்டா 1000 ரூபா, 1000 பேர் கற்று 1000, 1 கோடி பேர் கற்றுக்கிட்டா அன்றைக்கி நான் கோடியே சொல்கிறேன். யாரையா தியானம் கற்றுக்கலாம் கூப்பிட்டு, எப்போ அந்த மாதிரி தியானம் கற்றுக்கிட்டீங்க மூலமாக தான் நீங்கள் இந்த ஊரில் இருக்கிறீங்கல்ல, நான் இந்த ஊருக்கு வரேன், எனக்கு எதாவது உதவி பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேங்கிற யார் நம்பரையும் வச்சுக்க மாட்டேன். யாரையும் கூப்பிட்டு இந்த உதவி செய்ய அந்த உதவி செய்யும் சொல்லவே மாட்டேன், யாரையும் ஞாபகமும் வச்சுக்க மாட்டேன். அவங்களே ஏதாவது தியானம் கீழே கற்றுக்கிட்டு எப்போ தெளிவாயிட்டுன்னு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்களாங்கிறது ஆசையாக இருக்கும். ஃபோனு பண்ண மாட்டாங்க, நான் வந்து உயர்ந்துட்டேன், இந்த மாதிரி அடைஞ்சிருக்குது, இந்த மாதிரி அடைஞ்சிருக்குது, ஒரு ஞானி ஆகிட்டேன், ஒரு யோகி ஆகிட்டேங்கிற செய்தியே காதுக்கு வராது. அதை மீறி வந்தால் 2 வருஷம் கழிச்சு ஃபோன் வரும், ஆர்வம் எடுப்பேன், ஐயா நான் 2 வருஷமாக பயிற்சி பண்ணல, இப்போ பண்ணுமானு கேட்பாங்க. மண்டகாயும் விடு விடு, அப்படி சொல்ல வேண்டாம், சொல்கிறேன் நான். 2 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி சொல்லுவாங்களா? சரி அப்போ அப்போ என்ன தோணும் எனக்கு, அப்பா சாமி இப்போயாவது கேட்டீங்களே சந்தோஷம், இனிமேலாவது பண்ணுங்காம. எனக்கு அப்படி கோபமெல்லாம் வராது, சரி பரவாயில்ல இனிமேலாவது பண்ணட்டும், ஏதோ தொடர்பு இருக்காங்க. ஏன்னா அது எவ்வளோ ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால, இப்போ ஒன்றும் இல்லைடா, நான் கம்முன்னு உட்காந்து யாருக்கு எதையும் சொல்லாமல் என் வேலையை மட்டுமே பார்த்து நான் மட்டுமே தியானம் பண்ணால் எனக்கு மட்டுமே கிடைக்க வேண்டியது தான் கிடைச்சிடும். நான் பேசாமல் இருந்தாலும் நிறைய விஷயம் நடக்கும், நான் பேசுறதுனால நிறைய இழப்பாகுது. அப்படி பேசினா அப்புறம் ஆஞ்சநேயர் சொன்ன மாதிரி தான், ராமா ராமான்னு சொன்னால் உயிர் காப்பாற்றப்படுது, சொன்னவன் தலைவடிச்சுன்னு சொல்லும்போது வேகமாக ஆஞ்சநேயர் மலை மேலே போயிட்டு ராமா ராமான்னு கத்து சொல்லி கத்தி சொல்லிக்கிட்டு சொன்னீங்கன்னா உயிர் காப்பாற்றப்படுன்னு சொன்னார் ராமா. அப்போ என் தலை வடித்தாலும் பரவாயில்ல, பிற உயிரை காப்பாற்ற சொல்லிட்டு அவர் என்ன முயற்சி பண்ணாரோ அந்த மாதிரி இயல்பாகவே என் மனசுக்குள்ள இருந்து என்னோடய இது கொஞ்சம் நேரம் செலவழிஞ்சாலும் பரவாயில்ல, அவர் நான் சொல்கிறேன் நீ கேட்டு மாறிக்கோ அப்படின்னு சொல்லி கத்திட்டுக்கிறேன். இத்தனைக்கு குரு சொன்னதுக்கப்புறமும் நீ எவ்வளோ தான் காட்டு கத்தலாம் கத்தினாலும் எவனும் ஒன்று பார்க்க மாட்டேன்னு குரு சொல்லிட்டாரு, சொன்னதுக்கப்புறம் கத்துறேன். சரியா, அதனால் முடிஞ்சோ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணு, இதை நான் போட்டோன்னு அனுப்பிச்சி வைக்கிறேன். முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணி எதுவும் சொல்ல வேண்டாம், இந்த மாதிரி இருக்குது சும்மா வாட்ஸ்அப்பில் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விடு, ஏன் அது பார்த்து ஏதாவது மாறினாங்கன்னா ஒரு என்னை கொடிய சொன்னேன் என்னைக்காவது அவனால் ஆக்கிட்டான்னு வச்சுக்கா, செம்ம சந்தோஷம்டா, பல கோடிக்கு அதிபதி மாதிரி ஆயிடுவேன்.
சரியா சரிவா, சந்தோஷம், போய் சாப்பிடு. மீண்டும் மீண்டும் இது போல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது பார்க்கலாம், புக்கை வாங்கி படி. அடுத்த வாரம் வாய்ப்பு சொல்லலாம், போய் பார்க்கணும். டைம் தான் சொல்கிறேன்டா நான். ஆ சரிண்ணா. ஓகே ஓகேப்பா. ஆ வைக்கிறேன். நன்றி 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 நன்றி. வணக்கம்.